நாம் சிந்திக்கின்றோம். அந்த வகையில் உண்மை நெறி விளக்கம் நமக்கு ஆணவம், வன்மம், மாயை இந்த மூன்றிலிருந்தும் நீங்கி ஞானத்தை காண்பது என்ற வகையில் ஒரு விரிவான அனுபவத்தை தருகின்றது. அந்த வகையில் பாயிருள் நீங்கி ஞானம் தன்னை காண்டல் ஆன்மரூபம். ஆன்மா என்பது அறிவு உள்ளது என்பதாக இருக்கிற பொருள் என்பதாக சிவஞான போதத்தை அடிப்படையாக கொண்டு சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஆன்மாவின் ஞானமானது ஆணவம் என்ற ஒன்று இல்லாமல் எப்படி அறிவை பெறுகிறது என்பதை பார்க்கிற வகையில்தான் உடம்பை பயன்படுத்தி அறிவை பெறுவது என்பது ஒன்று, வினை காலத்தில் அல்லது வினையை அனுபவிக்கின்ற வகையில் அறிவை பெறுவது ஒன்று என்பதாக பார்த்தோம். அந்த வகையில்தான் வினையிலே அறிவை பெறும்பொழுதுதான் உண்மை அறிவு அல்லது இதற்கு மேலும் என்னை இந்த கருவி கரணங்களோடு இந்த உலகத்தில் வாழ வைக்க எந்தவிதமான திட்டத்தை திருவருள் கொண்டிருந்தது என்பதை அறிகின்ற ஞானம். அதுதான் வினை என்கிற ஒரு கணக்கு வழக்கு தாண்டி நம்மை எல்லாம் வாழ வைப்பது என்பதாக சில உதாரணங்களோடு பார்த்தோம். அந்த வகையில்தான் நம்முடைய ஞானம் எப்படி எப்படியெல்லாம் விரிவாக தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம் போன்ற நேர்நிலைகளிலும் இந்த நான்கின் எதிர்நிலைகளாக இன்னொரு நான்கு நிலைகள் அதர்மம், அஞ்ஞானம், அவைராக்கியம், அனைஸ்வரியம் என்பதாக வைத்து மொத்தம் இவைகளாலெல்லாம் ஏறத்தாழ ஒரு 612 வகைகளை நாம் பட்டியலாக இடுகிறோம் என்பதாக சொன்னேன். ஞானத்தை ஞானம் என்ற நேரடியாக ஒரு அமைப்பு அதிலே வருகிறது. அதில்தான் பிறவி கொடை என்பதாக பிறவி ஞானத்தின் தொடர்ச்சியாக வருவது. நாம் கொடையை பார்த்தபோது அதுவும் ஒரு இடத்திலே இருக்கிறது என்பதாகத்தான் சிவஞான முனிவரும் பட்டியல் அமைத்திருக்கிறார். தர்மத்துக்கு பிறகு வருகிற ஞானம் என்பதில் அதுவும் வருகிறது. முன்பிறப்பு காரணமாக வருகின்ற ஞானம் என்பதாக அது சொல்லப்படுகிறது. நண்பர்களால் வருவது, ஆசிரியரால் வருவது, தானத்தினால் வருவது, இப்படி ஞானத்தை அதிலே பட்டியலிடுகிறார். இந்த ஞானம் எல்லாம் வினையினால் வருகிற ஞானம் போல ஒரு வகை இணைப்பு தெரியும். அதாவது நான் தானம் செய்து ஒரு நூலை ஆக்குகிறேன். அந்த காலத்திலெல்லாம் இந்த முறை உண்டு. ஒரு நூலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தானம் கொடுப்பார்கள்.
அல்லது தானம் செய்து ஒரு நூலை பெறுகிறேன். இந்த மாதிரி ஒரு சில காலங்கள் இருந்தது. இந்த மாதிரி பெறுகின்ற ஞானம் என்னுடைய புத்தியை பயன்படுத்தி நான் பெறுகின்ற ஞானம். இந்த ஞானத்திற்கும் இறைவன் ஒருவன் உண்டு என்பதை தெரிய வைக்கிற வினை ஞானத்திற்கும் சற்று வேறுபாடு உண்டு. வினை ஞானமும் பேரு இழவு இந்த மாதிரியான பட்டியல் இருக்கிறதே, நான் ஒன்றை அனுபவிக்கிற காலத்தில் இறைவனை பற்றி தெரிந்து கொள்கிறேனா என்று கேட்டால் பெரும்பாலும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பேரு என்பதை ஒரு 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 பொருள் கிடைத்தது என்பது போல நாம் சொல்லுவதா, அல்லது ஒரு பொருள் ஒன்று கிடைத்துவிட்டால் அந்த பொருளை கொண்டாடுவோம். இப்போது அந்த அதை தான் இதை சேர்த்து வச்சு பார்த்தாலே தெரியும். பொருளுக்காக மயங்குகிறோம் என்று சொன்னால் அது ஆணவம். நேற்று நாம் ஒரு பட்டியல் பார்த்தோம்ல, அந்த வேலையை பொருள் பெற்ற வகையில் செய்தால், ஒரு ஒரு பொருளை கண்ணினால் பார்த்தால் கண்ணின் மூலமாக பெறுவது, அல்லது ஏதாவது ஒன்றை பெறுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய திட்டம் அல்லது பெற்ற பொருளினுடைய அனுபவம், இந்த இரண்டை வைத்து வினை எது புத்தி எது என்பதை நாம் கொஞ்சம் வேறுபடுத்த வேண்டும். இந்த புத்தியின் குணபாவகம் என்று இந்த தர்மம் ஞானம் முதலியவைகளை எல்லாம் பட்டியலிடும் போதே ஒரு சிறிய அடிப்படையில் அதை வேறுபடுத்துகிறார். தர்மம் செய்கிறான் என்று சொன்னால் எந்த மாதிரி தர்மம் என்றால், விளக்க வேண்டியதை விளக்கி கொள்ள வேண்டியதை கொள்ளுவது முதல் தர்மம். ஒரு பொருளை தருவது என்பது ஒரு அளவுக்கு அதில் கொடுத்து மகிழ்ச்சி அடைவது என்பதாக அதில் சொன்னாலும், கொடுப்பது என்பது பிறவி குணம் என்பதாக நாம் பார்த்தது போல கொஞ்சம் அதிலே வேறுபாடு உண்டு. கொடுப்பது சாதாரணமான விஷயமாக இருக்கிறதா? அப்போதான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வரும். நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பீங்களே, மாச புண்ணியம், பசு புண்ணியம், பதி புண்ணியம். கொடுப்பது என்ற ஒரே செயல் பாச புண்ணியமாகவும் இருக்கிறது, பசு புண்ணியமாகவும் இருக்கிறது, பதி புண்ணியமாகவும் இருக்கிறது. ஒரே செயல்தான். அதை எப்படி வேறுபடுத்துவார்கள் என்றால், ஒருவனுடைய உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் என்று செய்த ஒரு செயல், அதற்கு பிறகு அந்த ஆன்மா ஞானம் பெற வேண்டும் என்று கொடுப்பது, அதற்கு பிறகு அந்த ஆன்மாவிலே இருக்கிற இறைவனை எண்ணி செய்வது. இந்த பாட்டுக்கு அப்படின்னா அர்த்தம் சொல்லுவாங்க. எந்த பாட்டுனா, மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். இந்த அடியவர்களுக்கு உணவிடுகிற ஒரே கொள்கை இறந்தவர்களையும் எழுப்பும். அதான் திருஞான சம்பந்தர் சொன்னது. இந்த ஒரே கொள்கை எப்படி பெரிய விஷயமாக இயங்குகிறது? ஒரே சின்ன கொள்கை தான் அது, சாப்பாடு போடுவது என்பதுதான். அந்த கொள்கையே இதுதான் சத்தியம். எதற்கு என்று கேட்டால், இறைவனை இயக்குவதற்கு இதுதான் சத்தியம் என்று சொன்னால், அந்த கொள்கையை எப்படியெல்லாம் இயக்கினார்கள் அதற்கான எடுத்துக்காட்டுகள் தான் பெரிய புராணத்திலே வருகின்ற இந்த நாயன்மார்கள். பெரும்பாலும் பெரிய புராணத்தில் கொஞ்சம் பேர் அடியவர்களுக்கு அமுது செய்தவர்கள் தான். இந்த அமுது திருவமுது செய்தவர்களிலே திரு
சிறுத்தொண்டர் மற்ற அடியார்கள் என்று கொஞ்சம் வேறுபாடு வருகிறது. தான் அதுக்கு அந்த வேறுபாடு பேருக்கு இல்லை, மெல்வினை வல்வினை. சாப்பாடு போடுற விஷயமே வல்வினையாக எங்கே மாறுச்சுன்னா சிறுத்தொண்டர் வரலாறு. சாப்பாடு போடுறது தான் கொள்கை, ஆனால் அந்த சாப்பாடு போடுற விஷயமே வல்வினை என்பதாக சிறுத்தொண்டர் வரலாற்றில் அந்த செயலே மாறுகிறதுனா உணவிடுவது அல்லது அமுது தருவது என்ற அந்த செயல் பொருளை நோக்கியும் மாறுகிறது. யாரு அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? விரோதம்னா அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் கேட்கக்கூடாது? நீங்கள் எதெல்லாம் கொடுப்பீங்களோ அதெல்லாம் கேட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கொடுக்க முடியாத ஒன்றை கேட்கணும். நான் தான் நேற்று வேறு மாதிரி சொன்னேன், யார் எந்த அளவுக்கு பெரியவங்கன்றதை எப்படி முடிவு பண்ணுறது தான். அதாவது இதில் இந்த தொண்டில் வேறுபாடு கிடையாது. வல்வினை மெல்வினைங்கிற அவர் போய் கழனியில் அரிசியே இல்லைனாலும் முளைக்க போட்ட அரிசியை கொண்டு வந்து போடுற ஒரு விஷயத்துக்கும், வீட்டிலே இருக்கிற பிள்ளையை தருவதற்குமான வேறுபாடு என்னென்னா இவர்கள் இயற்கையாகவே எந்த கொடுப்பதிலே எந்த அளவிற்கு பக்குவமாக இருக்கிறார்கள். அதுதான் இந்த துரியோதன கர்ண வரலாறையும் நம்ம பார்த்தோம். அதை கொடுப்பதற்கு இவங்க வளர்ந்துட்டவங்க, இதுக்கு மேலே எந்த பிரச்சனை வந்தால் எதை கொடுப்பார்கள். அதனால தான் அப்படியும் ஒரு நோட்லாம் போடுறான், ஒரே பிள்ளையாக இருக்கணும். அந்த விஷயம்லாம் ஏன் போடுறான்னா ரெண்டு பிள்ளையாக இருந்தால் கூட ஒன்றை கொடுத்துட்டாங்கன்னு நமக்கு குறை வரக்கூடாது. இல்லை, தொண்டு செய்வதிலே அந்த வரலாறு நிறைவான வரலாறாக இறைவனே நிரூபிக்க தயாராக இருக்கிறான். இறைவன்கிட்டயே அது மாதிரி இல்லையாம், வேலைக்காரங்க இல்லையாம். சிறு தொண்டர் வீட்டில் இருந்த வேலைக்காரங்க மாதிரி இறைவன்கிட்ட வேலைக்காரங்க கிடையாது. அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ இறைவன் வந்து சோதித்த பிறகு அருள் செய்கிறார்ல, அருள் செய்யும்போது ஒரு சிலருக்கு இறைவனே வருவார், ஒரு சிலருக்கு உமையம்மையோட வருவார், ஒரு சிலருக்கு சரவம் முருகனோட வருவார். அந்த மாதிரி சிறு தொண்டருக்கு முருகனோட பிள்ளைக்காக வரார், குடும்பமாக காட்சி தர்றார் பிள்ளைய கா. ஆனால் சிவகிட்ட என்ன கிடையாது, வேலைக்காரன் கிடையாது. அதனால் அவர் வேலைக்காரங்களை யாரையும் காட்சி கொடுக்கறதுக்காக காட்ட முடியல அப்படின்னு நம்ம ஒரு சுவைக்காக சொல்லுவாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, தொண்டிலே நீங்கள் எந்த அளவிற்கு பக்குவப்பட்டிருக்கிறீர்களோ அதற்கு மேலும் வருவதற்கு பெயர் தான் சோதனை. பல்ல கடிச்சிக்கிறதுனா எது வரைக்கும் பல்ல கடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதில் டாலரன்ஸ். அந்த மாதிரி பயிற்சி, என்னுடைய பிறவி பயிற்சியின் பெயர், பிறவி பயிற்சியில் நான் எந்த அளவிற்கு வளர்கிறேன் என்பது தான் எது அது புத்தி. அந்த பிறவி பயிற்சியோடு மோதுவது தான் வினை. இந்த இரண்டிற்கும் வேறாக இந்த அறியாமை என்கிற விஷயம் பொருள்களிலே மயங்க வைக்கிறது. மூணு எளிமையாக வந்தாச்சு. என்ன வந்தாச்சுன்னா, பயிற்சியாக இந்த உடம்பை கொண்டு நான் எந்த அளவிற்கு வன்மை நன்மையை நோக்கி பழகுவது என்பது மாயையை பயன்படுத்துவது, புத்தி மாயை. அதே சமயத்தில் எனக்கு இது வருகிறது, என்னை தாண்டி நோய் வருகிறது, எனக்காக வருகிற இன்பம், எனக்காக வருகிற வயது போன நிலை, இந்த மாதிரி வினை நிலைகள் எல்லாம் இதனோடு மோதும். எதோட, என்னோட பயிற்சியோட. கொஞ்சம் வந்து கேட்கலாம் கிளாஸ்ன்னு புத்தி சொல்லும், ஆனால் வினை என்ன பண்ணோம், மூப்பு நோயை கொடுத்துரும். இந்த மூப்பு நோய்க்கும் இந்த கேட்க வேண்டும் என்கிற அந்த புத்தியினுடைய வேலைக்குமான போட்டி வினைக்கும், இன்னொன்று என்ன மாயைக்குமான போட்டி. சரிதானே? இதுக்கு நடுவில்
ஏதாவது ஒரு பொருள் மயக்கத்தில் வேலையில் ஈடுபட்டிருந்தா இந்த ரெண்டு போட்டியும் தெரியாது. அதுதான் அது ஒன்று தான் பெரிய விஷயமா இருக்கும். புரியுதா? வினை ஆணவத்தை பற்றி படிக்கும்போது பொருளில் மயங்குதல் பட்சமா இல்லையா, அந்த மயக்கம் வந்துட்டா வேற எதுலாம் இருக்காது, இந்த மாயை புத்தியோட போராட்டம்லாம் இருக்காது. இருந்தாலும் அதுக்குள்ள கபலீகரம் பண்ணிடாது, ஏன்னா அந்த அளவுக்கு அது ஆதிக்கம் செலுத்துவது. அதில் இருந்து விடுபடுவது தான் நமக்கு தரப்பட்ட உடம்பின் வேலை. அந்த உடம்பின் வேலையாக நாம் செய்த முயற்சிகளில் பிழையாக போனவைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லது கெட்டது என்பதாக தொகுத்து வைக்கப்பட்டு அதுவும் இதிலே மோதவிடப்படுகிறது. இப்போ கண்ணப்ப நாயனார் வரலாறு, இந்த நாயனார் வரலாறுலாம் சொல்லும்போது அவருக்கு ஏற்கனவே ஞானம் வந்துவிட்டது, இப்பொழுது அவர் வேலை செய்வது என்பது அந்த மாதிரி அசைவம் சாப்பிட்டார் என்பதோ அல்லது உடனடியாக அவர் முக்தி பெற்றார் என்பதோ, இந்த பக்குவ நிலையை எய்திவிட்ட ஆன்மா அவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தை தான் இப்பொழுது அனுபவித்தார்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியே அதை நாம் முடிவு கட்டலாமா? எந்த மாதிரினா, ஏற்கனவே படிநிலை வளர்ச்சியில் சோபான முறையில் வளர்ந்து வளர்ச்சி பெற்று விட்டது அந்த ஆன்மா, இப்போது நேரடியாக சோபானம்னா படிமுறை, இப்பொழுது நேரடியாக அது சுத்தமான அனுபவத்திற்கு தயாராக இருந்தது அல்லது இருக்கிறது. இப்பொழுது அது உடனடியாக அந்த நிலையை பெற்றுவிட்டது. இதை இறைவனுடைய அனுபவத்துக்கும் சொல்லலாமா? நான் சொல்ற இடம் புரியுதுல்ல, வினையிலே அது வந்து பக்குவ நிலையை அடைந்து விட்டது அல்லது நல்வினை தீவினை என்பது இல்லாமல் போய்விட்டது, இப்பொழுது அதற்கு உடனடியாக இறை அனுபவம் வந்து விட்டது. ஏன் இதை நான் கேட்கிறேன் அப்படின்னா, மாணிக்க வாசக பெருமான் திருக்கழுகுன்றத்தில் எனக்கு வினை ஒப்பு நிகழாமலே பெருமான் ஆட்கொண்டான் என்று சொல்லுகிறார். திருஞான சம்பந்தர் என்ன சொல்லுகிறார், சென்ற பிறவிலேயே என்னுடைய கணக்குகள் எல்லாம் முடிந்துவிட்டன, இப்பொழுது மறுபடியும் எதற்கு துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியா என்று கேட்கிறார். சுந்தரர் நான் போக மாட்டேன் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த வினையோடு இறை அனுபவத்தினுடைய தோற்றத்தை ஒப்பிடுவது என்பது வினை ஒத்து போகிறது என்பதாக வருகிறதா, வெத்து போன பிறகு பெருமானே வருகிறான் என்று சொல்லுவது நடைமுறையில் இந்த உதாரணங்களில் தெளிவாக இருக்கிறதா அப்படின்னு கேட்க, ஏற்கனவே பெருமான் நம்மளை செயல்படுத்துறான், புத்தியில் எனக்கு ஞானம் வைராகியம் இந்த தர்மம் இதெல்லாம் வேலை செய்கிறது, அது வேலை செய்கிற காலத்தில் நான் கொஞ்சம் படிநிலையில் மேலே வந்து விட்டேன், மேலே வந்து விட்ட பிறகு எனக்கு மயக்கம் தீருகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது தானே. மயக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்த பிறகு இறைவன் இதை வந்து ஒரு சமப்படுத்தி விட்டு இதன் காரணமாக வருகிறானா, எதன் காரணமாக இந்த மாயை இருவினை ஒப்பு மாயையினுடைய செயலால் வருவது. இருவினை ஒப்புனா வினையே நம்ம எப்படி அனுபவிக்கிறோம் சொல்லியிருக்கிறோம்னா, இந்த பேரிழவுன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம்ல, இந்த பேரிழவு இன்பம்னா மாயை கருவியில் நாம் பெறுவதற்கு உரியது இழப்பதற்கு உரியது இந்த விஷயம்தான். இதனுடைய முயற்சிகள் எது, தர்மம் ஞானம் வைராகியம் ஐஸ்வர்யம்,
ஐஸ்வர்யத்திலும் பார்த்தீங்கன்னா பணம் பொருள் இதெல்லாம் பேசிட்டு அது இல்லைங்க, அதுக்கு மேலே எல்லா ஐஸ்வர்யங்களும் அடங்குகிற ஒரு விஷயத்துக்கு பேர் இது. அந்த எட்டு சித்தியை பேசுவாங்க, இது வந்து அட்டமா சித்தி ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, அதுதான் வந்து ஐஸ்வர்யத்துக்கான லிஸ்ட்டு. இந்த அனிமா லகிமாலாம் அது என்ன, அது எதுக்காக அந்த லிஸ்ட்டு நம்ம அங்கே கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கேட்டால், இந்த உடம்பின் மூலமாக பெறக்கூடிய உயர்ந்த செல்வங்கள் அதுக்குள்ளே மற்றதெல்லாம் அடங்கிடும். இப்போ வந்து இதை பார்த்து தான் அருளாளர்கள் என்ன சொல்லுவாங்க, யாராவது அனிமா மகிமா இந்த மாதிரி சித்திகளை பெற்றுவிட்டால் அதை உயர்ந்தது எண்ணி என்று எண்ணி அதிலேயே இருந்து விடாதீர்கள், அது செல்வத்தில் உயர்ந்த செல்வமாக ஒரு அடையாளத்தில் இருக்கிறதே ஒழிய அதுவே கடவுள் என்ற ஒரு அனுபவம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அதை தொடர்ந்து வலியுறுத்துவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நானும் அதை கேட்குறேன், என்ன கேட்குறேன் அப்படின்னா, என்னுடைய அந்த ஞானத்தினுடைய வளர்ச்சி, இந்த ஞானத்தினுடைய வளர்ச்சியை இந்த இருவினை ஒப்பு அப்படிங்கிற விஷயமா பார்க்கும்போது, என்னுடைய பாவம் புண்ணியம் சமமாகுதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறேன்ல, இந்த பாவம் புண்ணியம் சமமாதல் என்பது பாவத்தினால் வருகிற தீங்கு, புண்ணியத்தினால் வருகிற இன்பம், இந்த இரண்டையும் இன்ப துன்பம் என்பதாகவே நான் தொடர்ந்து அமைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அதனுடைய செயல்பாடு எது என்றால், இன்பமாக எனக்கு தெரிவது துன்பமாக எனக்கு தெரிவது, அப்போ வருகிற இன்பத்தை ஏற்றுக்கொள்ளுவதிலே இருக்கிற வெறுப்பு, வருகிற துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுவதிலே இருக்கிற சகிப்புத்தன்மை, அந்த மாதிரி அது அமைகிறதான் கேட்குறேன். புரியுதா அது நான் சொன்னது? ஆ, அதை தானே இருவினை ஒப்புக்கு கொண்டு வராங்க. அது சமநிலையா அப்படின்னு கேட்டா, இன்பத்திலே வருகிற வெறுப்பு துன்பத்திலே வருகிற சகிப்புத்தன்மை, இது சமநிலை இல்லாது அதை ஏற்றுக்கொள்ளுகிற நிலை. ஆமா, இந்த ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் நான் விருவினை ஒப்பு என்று சொன்னால், அந்த வினை சார்பிலேயே போகாமல் இந்த வினை எது வந்தாலும் பரவாயில்லை, இதிலே எது இல்லை, இறைவன் என்பதோ அல்லது உயர்வு என்பதோ இல்லை, ஆனால் இந்த வினை என்னுடையது, இதை நான் இப்படி பார்க்க வேண்டும் என்பதாகிய ஒரு நிலை வந்தால், இந்த நிலையே சமநிலை என்பதல்ல, சகிப்புத்தன்மையும் சமநிலை அல்ல, வெறுப்பும் சமநிலை அல்ல, ஆனால் இந்த ஞானம் வந்த பொழுது எது வேலை செய்கிறது என்று கேட்டால், இந்த ஞானத்தினுடைய தன்மையை எப்படி ஞானத்தன்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால், இந்த பொருள் அனுபவம் இப்படிப்பட்ட எல்லாம் எனக்கு இறைவனால் வந்தது என்பதாகிய ஒரு ஞானத்தை உண்டாக்கினால்தான் இருவினை ஒப்புக்கு உரிய மூலம். அப்போ இருவினை ஒப்புக்கு உரிய மூலம் என்பது இருவினை ஒப்பு என்பதாகவே இல்லை. அதுக்கு தான் அந்த உதாரணம், காலையில் நாம் நிறைய உதாரணம் வந்து பார்த்தாலும் அது எளிமையாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது என்ன விஷயம் அப்படின்னு, இப்போ மாணிக்க வாசகர் என்னை ஆண்டு கொண்டான்னு சொல்கிறது அவரோட வரலாறு தெளிவாக நீட்டமாக தெரியும். திருஞான சம்பந்தர் வரலாறில் அந்த பழைய மாதிரியான வினை ஒப்புக்கான போராட்டம்லாம் கிடையாது. ஆனால் இவரோட வரலாறில் மட்டும் இவர் அடி வாங்குகிற அளவுக்குலாம் ஒரு விஷயம் போகுது. அப்போ என்ன சொல்கிறார், என்னுடைய பக்குவம் வராத காலத்திலேயே எனக்கு வினையை கடந்த அனுபவம் தருவதற்கு தயாராக இருந்தாய் அல்லது கொடுத்தாய், இந்த இந்த அனுபவம் நேரடியாக நமக்கு உயர்ந்த அனுபவமாக இறைவன் தந்த அனுபவமாக திருவாசகத்தின் மூலமாக தெரிகிறது. திருவாசகம் என்ற ஒரு நூல் நமக்கு காட்டுறது என்ன அப்படின்னா,
உலக இயல் துன்பங்களை கடந்து இறைவன் வந்து ஆட்கொண்ட பிறகு எனக்கு எல்லாமாகவும் இருந்த இறைவனும் என்னை வாழ வைக்கிற இறைவனும் எனக்கு நேரிடையாக சாட்சியாக ஆகும் பொழுது எந்த விதமான குறையும் இல்லை என்பதாகிய ஒரு உறுதியை அந்த ஆன்மா பெறுகிறது. அதே மாதிரி சாதாரண வாழ்க்கையில் இருக்கும் நமக்கு வினை அல்லது பிரச்சனை அல்லது சிக்கல் வந்த காலத்தில் என்ன வினையை நாம் வினையாக பார்க்க முடியாது. இதை தாண்டி எனக்கு இந்த காலத்தில் இப்படி வந்தது இவைகள் எல்லாமே இல்லை, எது இல்லை, என்னுடைய புத்தியும் இல்லை, என்னுடைய வினையும் இல்லை, இதை கடந்து ஒன்று எனக்கு இப்படி காப்பாற்றியது அல்லது இப்படி செயல்பட்டது என்பதாகிய ஒரு ஞானத்தை தர வேண்டும். நான் சொன்னது இப்போ எப்படின்னா, அந்த உதாரணம் காலையில் எளிமையாக தெரிஞ்சிருக்கோம், ஆனால் அதை வினை அதாவது வினையை கடந்து மாயை அனுபவத்தை கடந்து ஆணவ தாக்கம் இல்லை. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் கடக்கும்போது தான் பொருள்களில் மயங்குதல் இல்லாமல் போகுது. ஆணவம் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனந்தம் ஆணவம் வந்து பொருள்களில் மயங்கி அதுக்காக வேலை பார்க்குற விஷயமா வேலை செய்யும். ஆனால் இந்த உடம்பை பயன்படுத்தி புத்தியினுடைய கூர்மையினாலே இந்த வைராகியம் தர்மம் ஞானம் முதலியவைகளை எல்லாம் மாயை சம்பந்தமாக பெற இந்த முயற்சியினுடைய வலிமையில் நான் அட்டமா சித்தி போன்ற வகையில் போய் நிற்காமல் வினை வந்த காலத்தில் வினையை தாண்டி பரம்பொருளினுடைய செயலை அனுபவமாக பெறுவது என்பதுதான் ஞானம். இதுதான் ஞானம் தன்னை காண்டல். அதாவது பா இருள் நீங்கி ஞானம் தன்னை காண்டல் ஆன்மரூபம் என்று சொன்னால், அந்த ஆன்மாவினுடைய தன்மை என்னது இன்னது என்பதாக முடிவு செய்த ஆன்மாவினுடைய தன்மை ஞானத்தை பார்ப்பது. இப்போதைக்கு அதான், ஏன்னா நான் ஏறக்குறைய முன்னாடி ரெண்டு நாளும் சொல்லிட்டேன், ஆன்மா என்பது எப்படிப்பட்டது, இறைவனை சேர்ந்து இருந்தும் தன்னுடைய சுதந்திர தன்மையில் உலகத்தை அனுபவிப்பது, அதே சமயத்தில் இறைவனுடைய பாதுகாப்பை என்றும் பிரியாமல் இருப்பது. அதுதான் உள்ளங்கிற பேர்லேயும் சிவசக்தி வரலாற்றுலேயும் நாம் பார்த்தோம். இந்த ரெண்டு விஷயம் ஆன்மா என்கிற தனிப்பொருளின் முடிவான விஷயங்கள். முடிவான விஷயம்னா தனியாக வச்சு பார்க்குற விஷயம். ஆன்மாவை நாம் எல்லாத்துலேயும் சேர்த்து பார்க்கறது போக, தனியாக வச்சு பார்க்குற விஷயம்தான் இது. எது பார்க்கிற அனுபவத்திலே என்னுடைய ஞான ஆற்றல் தான் பார்ப்பதை முடிவு செய்கிறது. இந்த இடத்துல ஆன்மா தனியாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தூங்குகிற ஆன்மா தனியாக பார்க்கப்படுகிறது. அந்த இடத்திலே இறைவனால் தான் வேலை செய்கிறது என்பது தெளிவாவதால் அதற்கு உள்ளம் என்று பெயர். சரிதானே? தூங்கும்போது மட்டும் இல்லை, எல்லா காலத்திலும் அப்படிதான் இருக்குது. தூங்கும்போது புரிய வருகிறது. எல்லா காலத்திலேயும் ஆன்மா உள்ளந்தான். அது எனக்கு எப்போ தெரியுதுன்னு கேட்டால் தூங்கும்போது தெரியுது. தூங்கும்போது தெரியாத விஷயந்தான் எல்லாம். ஆனால் எழுந்திருக்கிறதுனால தூங்குகிற எண்ணிலே இருந்த ஞான பொருள் அது என்று முடிவு செய்கிற ஒரு நிலைமை கிடைக்கிறதுனால, அதாவது காதும் வேலை செய்யலைன்னா அறிவு ஆன்மாவுக்கு இல்லை. அப்போ கூப்பிட்ட உடனே ஆன்மா எழுந்திருக்குதுன்னு சொன்னால் அறிவாளி ஒருத்தன் என் பேரில் இருக்கிறான். அப்போது ஆன்மாவிலே இருந்து கருவிகளோடு ஆன்மாவை சேர்ப்பதற்காக மேலே கொண்டு வருகிற இறைவனை தெரிந்து கொண்டால் அந்த இடத்திலே உள்ளம் என்பதற்கு தெளிவான விளக்கம் இருக்கிறது. அதில் ஒன்று என்ன மறுபடியும் சிக்கல் வந்துச்சேன்னா, அந்த ஆன்மாவைத்தான் நாம் ஆன்மா என்பதாக தனிப்பட தெரிந்து கொள்ளுகிற ஒரு உதாரணம். அதே மாதிரி பொருள்களை பார்ப்பதிலே ஆன்மாவை தனிப்பட எப்படி தெரிந்து கொள்வோம் என்றால், இது இப்படிப்பட்டது என்று
அதனுடைய தனித்தன்மையில் முடிவு செய்கிறது. இந்த தனித்தன்மை எப்படிப்பட்டது என்று கேட்டால், இறைவனை மீறியது அல்ல, இறைவனும் இருக்கிறான் என்பது. அதுக்கு தான் உள்ளம் என்ற பெயர். சரிதானே? அப்போ ஞானமாக ஆன்மா பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், எப்படி ஞானமாக பார்க்கப்படுகிறது என்று கேட்டால், மோகம் மதம் முதலியவற்றால் இருந்த ஆன்மாவை பிறவிகளை தந்து தந்து புத்தியிலே தர்மம் வைராகியம் ஞானம் முதலியவைகளை ஏற்றி 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 அந்த மயக்கத்திலே ஈடுபட ஒட்டாமல் செய்து, அதே சமயத்தில் புத்தி தத்துவத்தினை பயன்படுத்தி பெரிய, அதாவது அறிவிலே உயரும் பொழுது தான் தான் உயர்ந்த பொருள் என்று மதிப்பதாக இருந்த நிலையிலிருந்தும் விடுபட்டு செயலாற்றும் பொழுது, அந்த செயல்காலத்தில் வருகிற வினையின் மூலமாகத்தான் இறைவனை தெரிந்து கொள்ளுகிற வேலை நடைபெறுகிறது. இதுவரைக்கும் நடக்கலை. ஆணவத்திலேயே மயங்கி ரொம்ப பிறகு வீணாக்கியிருப்போம். நான் தான் பெரிய ஆளுமே அரசியல்வாதியாக ரொம்ப நாள் பிறவியை வீணாக்கியிருப்போம். எல்லாத்தையும் தாண்டி நாம் தத்துவவாதியாக வர்றப்போ ஒரு புத்தி நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் தர்மம்னு தர்மம் பேசியிருப்போம், இதுதான் ஞானம் ஞானம் பேசியிருப்போம், இதுதான் வைராகியம் பேசியிருப்போம், இதுதான் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் தேடி போயிருப்போம், யோகம் அது இதெல்லாம் போய் அட்டமா எல்லாத்தையும் வாங்கியிருப்போம். இதெல்லாம் வாங்கினாலும் வாங்கலைனாலும் உங்களுடைய முயற்சியில் சரியான விஷயம் வந்து இந்த ஆணவ கர்ம மாயை என்பதிலே புத்தி தத்துவத்தில் எப்படி வினையெல்லாம் சேகரமாகி இருக்கிறதோ அதே மாதிரி இந்த ஞானம் வைராகியம் முதலும் சேகரமாகி இருக்கின்றன. இதை வச்சு தான் காலையில் அந்த பாட்டுக்கு என்ன விளக்கம் சொன்னோம், பிறவியும் இது கொடையும் தயையும் கொடையும் பிறவிக்கணும்னு பார்த்தோம்ல. அது எப்படி பிறவிக்கணும்னு இப்போ தெரியுது. நான் பல பிறவிகளில் தர்ம ஞானத்தை பெற்று, ஞானம் என்பதை பெற்று, வைராகியம் என்பதை பெற்று, நாம் எவ்வளவுதான் வறுமை இருந்தாலும் கொடுக்க வேண்டும் என்பதிலே அதிலே பிறையில்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தால், இந்த பிறவியில் எதை கேட்டாலும் கொடுக்கிற இயல்பு தொடக்கத்திலிருந்தே வரும். இதுதான் பிறவி குணம். சரிதானே? அப்போ புத்தி தத்துவத்தில் இந்த ஆணவ தாக்கத்திற்கும் மாயை தாக்கத்திற்கும் வேறாக செயல்படுகிற வினையாகத்தான் எது அமைதிப்பான். இந்த ஞானம் முதலிய குணங்கள் எல்லாம் அமைகிறது. சரிதானே? இப்போ இந்த ஞானம் முதலிய குணங்களோடு மறுபடியும் நாம் மோதும்போது, ஒவ்வொரு பிறவியிலேயும் பேரிழவு இன்பம் பிணி மூப்பு இவைகளை எல்லாம் மோத விடும் பொழுது புதிய வைராகியம் புதிய ஞானம் புதிய தர்மம் என்பதாக கற்றுக்கொள்கிறோம். ஆமாம், ஒவ்வொன்றும் புதுசு புதுசா. போன பிறவியில் ஒரு தர்மம் பேசியிருப்பேன், இந்த பிறவியில் ஒரு தர்மம் பேசுகிறேன்ல, இதுக்கு போன பிறவியிலிருந்து இந்த பிறவியில் வளர்க்குறேன்னா அதுக்கு ஒன்றை கொடுத்து அதுக்கு ஒன்றை இழக்க வச்சு அதுக்கு ஒரு நோயை கொடுத்து ஏதாவது ஒரு வகையில் புதிய ஞானத்தை பெறுமாறு செய்கிறான். அதாவது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புதிய ஞானம் என்பது தான் ஆன்மாவினுடைய தனித்தன்மை. இறைவனுக்கு அது கிடையாது எந்த காலத்திலையும். ஆனால் அவருக்கு புதுசாக ஒன்றும் என்றைக்கும் கிடையாது. புதுசாக தெரிஞ்சுக்கணும்னா அவர் ஆன்மாவை சேர்ந்திருந்தால்தான் தெரிஞ்சுப்பார். அது பழமைக்கும் பழைய பொருள், புதுமைக்கும் பேர்த்துமா பெற்றியன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் புதுசாக எதை சொன்னாலும் அதுவும் அவங்ககிட்ட அடக்கம். ஆனால் ஆன்மா நினைக்குது இன்னைக்குன்னு சொன்னால் அது புதுசாக அவனுக்கு நினைக்கிறத தெரிஞ்சுப்பான். ஆனால் இப்படித்தான் நினைக்கணும் அவன் தெரிஞ்சுக்கணான்னா ஆன்மாவுக்கு உரிமை இல்லைன்னு ஆகிடும். அப்போ சுதந்திரமானதுன்னா நினைக்கிறீங்க இல்லை, நீங்கள் நினைக்கிறது அப்புறம் எப்படி அவருக்கு நினைக்கிறதே தெரியும். ஆனால் இப்படித்தான் புதுசாக நினைக்கிறீங்கிற விஷயம் அவருக்கு கிடையாது. ஆமாம், அதே தான், அதெல்லாம் இதுக்கு தான். நான் பெறுகின்ற என்னுடைய ஆன்மாவின் பீடமாக, இந்த பிறவிக்கு பீடமாக அவை இருக்கின்றன. இந்த பிறவியில் எனக்கு ஒரு தர்மம், இந்த பிறவியில் எனக்கு ஒரு ஞானம்,
இந்த பிறவியில் எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்குல்ல, இது போன பிறவியினுடைய எல்லை. போன பிறவியில் நான் தர்மம் வைராக்கியம் இதெல்லாம் பெற்றேன் இல்லை, இந்த பிறவியில் அதுவே நிறைவடையில் இருக்கிறதுனால தான் இன்னொரு பிறவி எனக்கு. இந்த பிறவியில் அதை வளர்க்கிறேன் என்று சொன்னால் நான் அந்த விஷயத்தில் முதல்ல வைக்கணும். இப்போ இன்னும் கேட்டால் கும்பம் வைக்கிறது எலும்பு தண்ணீர் சதை இந்த மாதிரி போட்டு தானே, நீங்கள் தண்ணீர் அதுக்கு மேலே வந்து இலை அப்புறம் வந்து அது சுத்துறது நரம்பு இதெல்லாம் வைக்கிறோம். இப்போ அதையே உடம்பாக தானே நீங்கள் பார்க்குறீங்க. அந்த உடம்பு எது என்றால் இது இந்த பிறவியை வச்சு தான். நீங்கள் என்னமோ சிவபெருமான் உடம்பெல்லாம் எழுதுறதுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த கலசம் இதெல்லாம் நம்முடைய உடம்பு தன்மையினுடைய நிலைப்பாடு தான் அது. சிவனே ஆனாலும் அந்த திருக்கோயில் சிவனே ஆனாலும் எந்த அளவிற்கு நீங்கள் வழிபடுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு பவர். இறைவனுக்கு பவர்னா என்ன அப்படின்னா, காலையில் கூட அந்த பாட்டு சொன்னேன், சொல்லும் இடம் அன்று சொல்ல புகும் இடம் என்று சொன்னால் சிவலிங்கத்திலே நீங்கள் வரவழைத்தாலும் இறைவனுடைய ஆற்றலை காட்டுகிற விஷயமாக அது இல்லை. எந்த அளவிற்கு நீங்கள் அதிலே ஆவாகனமாக உங்களுடைய நற்செய்கைகளை எல்லாம் அந்த ஊரில் நல்லவர்கள் இருந்து செய்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அந்த இலிங்கத்தில் வேலை அல்லது அருள் வீழ்ச்சி உண்டு. அதுக்கு இதான் காரணம், இதான் காரணம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இது நாயன்மார்கள் வரலாற்றில் தெளிவாயிருக்கு. அதனால தான் எப்படி இறைவனை வழிபட்டாலும், அதனால தான் கூட்டு வழிபாட்டுக்கு இதுக்கு சிறப்பு வழிபாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, கூட்டு வழிபாட்டில் யாராவது ஒரு ஆள் சின்ன ஆள் இருக்கலாம், ஆனால் பெரிய ஆளும் இருக்கும்போது அது எல்லாத்தையும் உங்களுக்கு பெருமான் உள்வாங்கி விளங்க வைக்கிறதுக்கு தான் அது. அதனால் இந்த அடிப்படை முக்கியமானது. எந்த அடிப்படை? என்னை ஆணவத்திலிருந்து விடுபட வைப்பதற்காக பெருமான் கருவிகளோடு பிறக்க வைத்தான். இந்த கருவிகளோடு பிறக்க வைத்த நிலையில் நான் கருவிகளை பயன்படுத்தி முதலில் மயங்கினேன். இதுதான் முதல் வேலை. ரெண்டாவது என்ன பண்ண, நான் தான் உலகத்திலே பெரிய பொருள் என்பதாக அந்த ஆணவத்தினுடைய அந்த பஞ்ச கிளேசங்களை வைத்து செயல்பட்டேன். இறுதியாக இந்த இரண்டும் எதில் வலி குறையும், இந்த ரெண்டுத்துக்கும் வலி எதில் குறையும்னா, இந்த ரெண்டும் இருக்கும்போதே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தர்மம் வைராக்கியம் ஞானம் கொஞ்சம் வந்தால், ஏதாவது ஒரு சின்ன ஞானம், அந்த ஞானம் இந்த மயக்கத்தை கொஞ்சம் குறைக்கும். ஐயோ வயசாகி போச்சுப்பா, இதுவே நிலையானது இல்லை, இதுக்கப்புறம் நாம் இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம், நாளைக்கு நடக்க முடியாத போயிடும், கொஞ்ச நாளைக்காவது நம்ம நடந்து வாழணும், ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து விடுபடுறல்ல, உணவிலிருந்தோ ஆசையிலிருந்தோ விடுபடுற விஷயம் முதல் ஞானம். இந்த ஞானத்தை பெருமான் எதை வச்சு தரான், நீங்கள் செயல்பட்டாலும் செயல்படனாலும் உடம்பை வச்சு கொடுப்பான். செயல்பட்டாலும் செயல்படவில்லை என்றாலும் உடம்பை வச்சே முதல்ல கொடுக்கறதுக்கு அவன் தயாராக இருக்கிறான். அப்போ உடம்பை வச்சு கொடுக்கும்போது தான் புத்தி தத்துவத்தில் இவைகளெல்லாம் பட்டியலாக சேர்ந்து கொண்டே வருகின்றன. இப்போ நாமெல்லாம் நிறைய சரக்கு சேர்த்து வச்சுருக்கிறோம் ஞான சரக்கு. அதனால தான் வந்து நாம் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துக்கிறோம். இப்போ ஞானச்சரக்கு என்பது ஏறி ஏறி ஆணவத்தினுடைய வலியும் அந்த நான் என்பதாகிய வலியும் குறைந்திருக்கின்றது. அந்த குறைக்க குறைக்க இதையெல்லாம் ஏற்றி ஏற்றி நடக்கும்போது புதுசாக ஒன்று உருவாகிட்டே வருது. அதான் வினை. இந்த பக்கம் ஆணவத்தை குறைக்கும்போது இந்த விஷயம் ஒரு வைராக்கியம் வருதுன்னு வச்சுங்களேன், இந்த விஷயம் வேண்டாம், இது ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியம் நல்லதா கெட்டதான் எப்படி தெரியும்? சில பேர் என்ன பண்ணாங்க, எங்கே போனாலும் நான் இதை வந்து அல்லது என்னமா விஷயம் இருந்தாலும் எனக்கு நான் இதை தொடமாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்குமே, ஆனால் அந்த விஷயத்தை வலிந்து நீக்கினால் அது தேவை என்ற காலம் ஒன்று வருமானால் அது பயன்படாமல் போகும். அப்போ வைராக்கியத்தை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நான் மயங்கக்கூடாதுங்கிற வைராக்கியம் வேற, பொருள் பயன்பாட்டில் நான் வைக்கிற வைராக்கியம் வேற. இந்த வைராக்கியத்தில் வர்ற குறையையும் அந்த வைராக்கியத்தில் வர்ற நிறையையும் சமப்படுத்துவது எது?
இதான் இருவினை ஒப்புக்கான மூலம். எனக்கு வந்து இது வந்து ஆணவ இருளிலிருந்து நான் விலகிறதுக்கு ஒரு வைராக்கியம் வேணுங்க. நடுவில் சாப்பிட்ற விஷயத்தில் சில வைராக்கியம் பண்ணுறேன்ல, பூண்டு சாப்பிடக்கூடாது, வெங்காயம் சாப்பிடக்கூடாது, வைராக்கியம் பண்ணுறேன்ல. உடம்புல ஒரு நோய் வரும் பூண்டு வெங்காயம் இல்லைன்னா இதை யார் சமப்படுத்துறது? அப்போ நீங்கள் வேறு ஒன்றை எப்படியாவது சாப்பிட வைக்கணும்ல உங்களை. உங்களுக்கு இப்போ சாக்லேட், இது சாக்லேட் கொடுத்தா உங்களுக்கு வந்து பிடிக்கும்ல, சாப்பிடுவீங்கள? அப்போ நீங்கள் சைவமா அசைவமா? நீங்கள் வெளிநாட்டு சாக்லேட் சாப்பிட்றீங்களா, உள்நாட்டு சாக்லேட் சாப்பிட்றீங்களா? அதில் இந்த முடியெலாம் கலந்துருக்குது தெரியுமா உங்களுக்கு? சரி, அதில் உடனே பயம் வந்துடுது உங்களுக்கு. அதுமாரி ஹார்லிக்ஸ் போயிருந்தேன், இதெல்லாம் இலங்கையிலேருந்து வந்த கட்டுரைகள் தான். பொதுவாக ஹார்லிக்ஸ் சாப்பிட்றாங்க, அதுலேயும் பன்றி கொழுப்புலாம் கலந்து தான் இது பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி நமக்கு தெரியாமலே நீங்கள் எதையெல்லாம் விட்டுவிட்டீர்களோ, ஆனால் அது உங்களுக்கு தேவையாக இருந்தால் அதை பெருமான் கொடுக்க வேண்டிய கட்டாயம், அல்லது கொடுப்பது எப்படி என்கிற ஒரு இடர்பாடு கடவுளுக்காக வருதா இல்லையா? இதுக்கு பேர் தான் புதுசுங்கிறது. கடவுளை நாம் இடர்பாட்டில் வைப்போம். ஏன் அப்படின்னா, இவன் இதை வேண்டாம் என்று சொல்லுகிறான், அவனுக்கு ஏற்கனவே இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது, இந்த நோய்க்கு நான் ஒரு மருந்து வைத்திருக்கிறேன், ஆனால் இதை அவன் வைராகியமாக வைத்திருக்கிறான், நீக்கிற ஒரு முறை இருக்குல்ல, இதுக்கும் பேர் இறைவனை ஒப்புதான். அதே மாடல்ல தான் மேலே ஏற்றி, இதே விஷயத்தில் மேலே ஏற்றி ஏற்றி வரும்போது தான் இந்த பெரிய பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது, அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு நீங்கள் வைராகியத்தில் உழந்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது வினையாக இருக்காது, வினை தான், ஆனால் வினையை சின்னதாக கொடுப்பான், நான் பெருசாக கொடுப்பான் எப்படி சொல்ல முடியும்? இந்த உதாரணம்லாம் போகிற போக்கில் தான் வருது, வேறு ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது புரியுதில்ல. இப்போ திருநாவுக்கரசருக்கு பெருசாக வந்து கடலில் தூக்கி போய் போட்டாங்கல்ல கல்லை கட்டி, அவ்வளோ பெரிய பாவம் பண்ணாரா? எப்படி நல்லா தெரியுது உங்களுக்கு இல்லைன்னு? ஆரம்பத்திலிருந்து இந்த பிரிவில் இருந்தார். அது போன பிரிவில் அவ்வளோ பெரிய பாவம் வச்சிருந்தா இந்த பிரிவு உயர்ந்த பிரிவா வந்திருக்குமா? அப்ப என்ன இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான், ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய பாவமா? சிவன் அதான் உங்க கணக்கில் ஒன்று ஒன்று வரும். இப்போ நீங்க இப்படி பேசுறது உங்களுக்கு ஒரு வினை மாதிரி ஆகிடும். அப்புறம் நான் அப்படிலாம் இல்லாது, நான் வினையை முடிவு செய்வதற்கான எந்த ஆதாரமும் இல்லாதவன் முதல்ல. ஏன்னா இந்த வினைக்கே அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று என்ன சொல்றாரு? அதை நீங்க சொல்றதே முதல்ல முடியாது, முடியாது. ஆனால் வினை போய் அரும், வினையாயின கெடும், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த வினைக்கு இந்த வினைன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ற விஷயமே கிடையாது. ஏனென்றால் வினையோட எடை இல்லாது. ஒரு கிலோ புளியும் ஒரு கிலோ தங்கமும் ஒண்ணுக்கு தான், எப்படி ஒண்ணு? எடை வகையில், ஆனால் பொருள் மதிப்பு வகையில் வேற இல்லை. அந்த மாதிரி வினைக்கும் உண்டு. பெருமான் வினையை என்ன மாதிரி யூஸ் பண்ணுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பக்குவம் வந்து விட்டது, வைராக்கியம் வந்து விட்டதுன்னா இந்த பிறவி வினை மோதலில் தான் கொடுத்தான். அதையும் அந்த வைராக்கியத்தை கொடுத்தான்னா எப்படி கொடுத்தான்? வைராக்கியத்தை நீ பெற்றுக்கொள்வாய் இல்லை, உனக்கு மோதி மோதி வைராக்கியம் என்பதை நீ ஒரு மலையாக வளர்த்து வைத்திருக்கிறாய். புரிஞ்சுதா? இந்த வைராகியத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டதுனால உங்களுக்கு இதை தாண்டி இப்போ நான் உண்டு என்பதை காட்ட வேண்டும். என்ன பண்ணுறது? பெரிய வெடியாக தான் வைக்கணும், சின்ன வெடியை வைக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த வினையை நீக்குவது என்பதற்காக இவ்வளவு பெரிய பாவமாக தந்தான்னு அதை நினைக்கக்கூடாது. அதாவது பொதுவாகவே சிக்கல்களில் தான் பெருமான் இருப்பது தெரியும். இதை தாண்டி வினையை மாற்றுவது என்பது, அதுக்கு தான் அவர் என்ன பண்ணார் திருவள்ளுவர் அந்த பாட்டில்,
வினை ரொம்ப பெருசுன்னா காட்டல, உனக்கு அறிவு ரொம்ப பெருசுன்னார் அப்படின்னா அர்த்தம். பிரச்சனை ரொம்ப பெருசா வந்ததுன்னு அர்த்தம். ஏன்னா அறிவாளியா இருக்கிற ஒருத்தனுக்கு பிரச்சனை எல்லாம் தூசு தானே. அப்ப அறிவு ரொம்ப பெருசா இருக்குது அவனுக்கு இந்த பிரச்சனையை கொடுக்குறான்னா அப்ப அவனுக்கு அறிவு ரொம்ப பெருசா இருக்குது நேரா சொல்லிடுறார். ஆனா அப்ப பிரச்சனையோட பெருசுன்றது அதை கடந்தது அப்படிங்கிறது தானே. இந்த அறிவும் வேலை செய்யாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ரொம்ப பெரிய அறிவாளின்னு சொன்னா அப்ப பிரச்சனையோட கணம் என்ன? அந்த அறிவினுடைய பெருமையை தாண்டியது இல்லையா? அது அது அதுக்குள்ள இருக்குது. அப்போ இதை வந்து அந்த வினையாக பெரிய விஷயமாக பாராமல் நமக்கான பக்குவமாக பார்த்தால் கண்ணை தோண்டியது என்பது அது நமக்கு பெரிய விஷயமாக தெரியும். அது அவர் இயல்பாக செய்தார். ஏன்னா அந்த சிக்கல் வருகிற காலத்தில் நேரடியாக எதை நம் மனதில் வைத்திருக்கிறாரோ அதை செயல்படுத்துகிறார். அப்ப அவருக்கு என்ன இல்லைங்க, ஏற்கனவே வைராக்கியம் போன்ற திட விஷயங்கள் எதிலே இல்லை? ஞானத்திலே இல்லை, செயலிலே இருந்தது. ஒருவனுக்கு நோய் வந்தால் அதை பார்த்து கொண்டு சகித்திருக்க மாட்டேன் என்பதிலே வந்தது. ஆமா, புத்தியில வினையினால வரல. வினையும் புத்தியும் மோதிர இடம் என்ன? புத்தியில தான் வினையும் இருக்கு, இந்த வைராக்கியமும் இருக்கு. வைராக்கியம்னா உங்களுக்கு நேராக புரியுதுங்கிறதுனால அது நான் சொன்னேன். வைராக்கியங்கிறது நமக்கு நேராக புரியிற விஷயம். அதில் கூட அதில் ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமாலாம் சொல்லலை. ஆதி ஆன்மீகத்தால் வர்றது, தெய்வீக வெறுப்புனால வர்ற ஞானத்தை தான் வைராக்கியம் போடுறோம். ஒரு உதாரணத்துக்கு நாம் அதை கையில் வச்சுக்கிறோம். ஒரு வைராக்கியம் என்று சொன்னால் அதாவது இது அந்த வெறுப்பினால் வருகிற ஒரு உறுதி, அதுவே உயர்ந்த உறுதி இல்லை. ஆனால் அந்த உறுதி உயர்ந்த தன்மைக்கு உங்களை எதில் கொண்டு போகுது? சாதாரணமாக நோயினால் வர்ற ஒரு வைராக்கியம் காம நோய் வரைக்கும் மாற்றுமானால் கொஞ்சம் உயர்ந்த நோ விஷயமாக மாறுதில்ல. அந்த மாதிரி அதுலேயே சின்ன சின்ன கிளாசிஃபிகேஷன் கொடுத்து பிரிக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. பிரிக்கிறோமா இல்லையாங்கிறது இல்லை. அந்த வினை அந்த சின்ன சின்ன விஷயங்களை நடக்கிற விஷயங்களை இங்கே அதில் முடிவு என்ன என்றால் இந்த வினை இப்போ நீங்கள் வந்து வினையே செய்யாத ஒரு ஆள் வச்சிங்களா, முதல் பிறவியில் இருக்கிறீங்க இப்போ, அல்லது ஆணவ மலம் மட்டும் உள்ள விஞ்ஞான கலராக இருக்கிறீங்க, ரெண்டு தான் நாம் இந்த வினை தாக்கம் இல்லாத பிறவின்னு வச்சுக்கோமே பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு. முதல் பிறவியை பொறுத்த வரைக்கும் என்ன அன்னைக்கு இருக்குது? ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு வினை தாக்கம் இல்லை. ஆனால் அங்கே என்ன இருக்குது? ஆணவ தாக்கம் முழுக்க முழுக்க இருக்குது. அதனால் அந்த இடத்துல நாம் ஒரு வைராக்கியம் வேணும். என்ன வைராக்கியம் வேணும்? இந்த எல்லா பொருளுக்காகவும் எல்லாவற்றிற்காகவும் என்னுடைய அறிவையும் செயலையும் உடம்பை பயன்படுத்துகிறேன், இந்த விஷயம் வேண்டாம் என்பதாக ஒரு ஞானம் வர வேண்டும். அந்த ஞானம் தர்மத்தினால வராது. அங்கே எதனால் வரும்? அது ஏதாவது ஒரு நோயினால தான் வரும் அந்த பிறவியை பொறுத்த வரைக்கும். ஆமாம், முதல் பிறவியில் வேற என்ன உங்களுக்கு தர்மம் இருக்குதா இல்லை ஐஸ்வர்யம் இருக்குதா? அதெல்லாம் கிடையாது இல்லை உங்களுக்கு. ஏன்னா ஐஸ்வர்யம் எப்படி? அதான் முதல் பிறவின்னு சொன்னால உங்களுக்கு இறைவன் கொடுத்த மனித பிறவியில் முதல் பிறவி. ஒரு ஒரு கற்பனையாக நினச்சி பார்த்தா சொல்கிறேன் நான். அதாவது வினையையும் புத்தியையும் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த ப்ராசஸ் சொல்கிறேன், புரியுதா? அப்போ வந்து அதில் வெறும் ஆணவம் தான் இருக்குதுன்னா நாம் தான் படித்து வச்சுக்கிறோம். மோகம் மதம் மராகம் கவலை வாட்டம் தாபம் இந்த மாதிரியே இருக்குது. அப்போ அதுக்கு எப்படி ஞானத்தை கொடுப்பான்? ஒரு நோயை கொடுத்தானே ஞானத்தை கொடுப்பான். அங்கே வந்து புத்தியினால் ஈட்டப்படுகிற வினை சேகரமாகி கொண்டு இருக்கிறது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு நோயை கொடுத்து இந்த நோய் இதுக்கு மேலே இது பண்ணால் நம்ம உயிர் வாழ முடியாது இந்த மாதிரி ஒரு விஷயமாகி, அல்லது இது இங்கே கொண்டு போய் நம்மளை வம்பில் விட்டதுன்னு ஒரு விஷயம் ஞானம் வந்து அது வேண்டாம் என்பதா மந்திரத்தில் கூட அப்படிதான் முதல்ல வேண்டாங்கிறது தான் மந்திரமாக வருது. இப்போ வேண்டாம் என்பதாக வருகிற வைராக்கியம் உயர்ந்த வைராக்கியம் இல்லை, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு முதல் நிலை படிநிலை.
அதுக்கு பிறகு அது வெளியே வந்து இறந்து இன்னொரு உயிராக வருது. இப்போ எது கூட இருக்குது? இப்போ அதில் இது இந்த மோகம் மயக்கத்தில் எங்கெங்கெல்லாம் போச்சோ அவ்வளவும் வினையாயிருக்கும். புரியுதா? இப்போ என்ன சேர்ந்துருச்சு? வினையும் சேர்ந்துருச்சு, ஆணவமும் சேர்ந்துருச்சு, இதுக்கு நடுவில் புத்தியும் வேலை செய்து பிறந்தாச்சு. இந்த பிறந்த புத்தி எதுவாக வேலை செய்யும்? ஆணவத்தில் இருக்கிற ஒரு மயக்கம், வினையிலே இருக்கிற இது இந்த மாதிரியான உடம்பு. சரிதானே? இப்போ பெற்றிருக்கிற உடம்பு வினை உடம்பு. இந்த வினை உடம்புல எது வரைக்கும் அது தாங்கும், என்னெல்லாம் அது இந்த காலத்தில் இதை கொடுக்கலான்னு ஒரு திட்டம் வச்சிருப்பான். அந்த ஆணவத்தினுடைய பொருளை பெற வேண்டிய மோகமும் அதை பெறுவதற்கு இதுதான் காலம் என்று பெருமான் முடிச்சு போடுவான் முதல்ல. சரி, நான் சொல்றது புரியுதா? இப்போ மோகத்தினால இதுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஆனால் அந்த ஆசையை கொண்டாந்து வினையினால் பெற வேண்டிய காலம்னு ஒன்று இருக்குல்ல, இங்கே டைட் பண்ணி விட்ருவான். புரியுதா? இப்போ நீங்கள் கேடுற நீங்கள் முதல் பிறவியில் தேடினதெல்லாம் பெற்ற மாதிரி இங்கே பெற முடியாது. ஏன்னா வினையோட முடிச்சு போட்டு விட்டான். அப்போ முதல் பிறவியில் நான் தேடியதையெல்லாம் பெற்ற அந்த அடைஞ்ச மாதிரி இந்த பிறவியில் ரெண்டாவது பிறவி அல்லது இப்போ இருக்கிற பிறவிங்கள்லாம் அடைய முடியாது. அப்போ இந்த பிறவிகளில் அடைய முடியாதுன்னா என்ன அப்படின்னா, அதிலே ஒரு ஞானத்தை அதுக்காக பெறுவது. அப்போ அந்த வைராக்கியத்துக்கு பேர் கொஞ்சம் டெவலப் ஆன வைராக்கியம். ஆமாம், கொஞ்சம் டெவலப் ஆகுது, அதுக்கு மேலேயே அது. அந்த வைராக்கிய ஞானத்தை விட கொஞ்சம் வளர்ச்சி பெற்ற வைராக்கிய ஞானம் கிடைக்கிறது. புரிஞ்சுதா? அப்போ இப்போ நமக்கெல்லாம் எப்படி, நாம் இதுவரைக்கும் ஆசைப்பட்டு எந்த மாதிரி பொருள்களில் தெளிவுபட்டு, இப்போ இப்படியே வச்சுக்கலாம், மனித நாகரிக வரலாறு இதில் தான் இருக்குது. மனித நாகரிக வரலாறுனா என்ன அப்படின்னா, முதல்ல புருஷம் பொண்டாட்டி இந்த குழந்தை இந்த மாதிரியான உறவு பேர்லாம் கிடையாது, எல்லாம் வந்து அதுவும் போக்கில் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சமுதாயம் உற்பத்தி இந்த மாதிரி பொருளை பெற வைக்கும்போது அது என்ன பண்ணிச்சுன்னா, கொஞ்சம் அது லிமிட் வச்சுக்கிச்சு. ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு நாலஞ்சு ஆண், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருந்தது தாய் வழி சமூகம். அதுதான் திரௌபதி. அதுக்கப்புறம் ராமன் காலத்தில் தான் இல்லை இல்லை, ஒரு பெண்ணோட தான் ஒரு ஆண் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். முதல்ல அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து ஆண் வாங்கினது கண்ணன், முதல்ல சக்தினா அதுக்கப்புறம் கண்ணன். அவர் தான் ஒரு ஆண் பெண்களை அடி பெண்களை வச்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு ஒரு வரலாறு மாறுது இல்லை. இதே மாதிரி நம்மோட வைராக்கியம் நம்மோட ஞானமும் மாறும். இது வெளியில் நடந்த புற உலக வரலாறு. இதே புற உலக வரலாற்று வளர்ச்சியை போல ஒவ்வொரு ஆன்மாவும் பிறக்கிற காலத்தில் இந்த மாதிரி எல்லா விதமான விகாரங்களுடன் தான் பிறந்தது. விகாரங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை. இந்த மாய ஆணவ விகாரம், மாயா விகாரம், எல்லாவற்றினுடைய மோதலோடு பிறந்த ஆன்மா இப்பொழுது பக்குவ விகாரமாக போய்கொண்டிருக்கிறது. பக்குவம் அடைஞ்சில்லை, பக்குவத்தில் ஒரு விகாரம். எங்கள் நண்பர் ஒருத்தர் கவிதை எழுதுவார்னா, கவிதை எழுதினார்னா, வீட்டில் இருக்கும்போது எல்லாம் அழகாக தான் இருக்கிறான், வெளியில் போகும்போது நல்ல நகம் நீளமாகி போகுது, பல்லு கோரப்பல்லாகி போகுது, அப்புறம் வந்து மூக்கு நீண்டு போகுது. இந்த மாதிரி அவன் வடிவமே வெளியில் போனால் இந்த சமூகத்தை பார்த்து இவனுடைய உருவம் மாறாமலே மாறுகிறதுன்னு ஒரு கவிதை எழுதினார். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து இங்கே இருக்கிற வரைக்கும் நாக்கு அடக்கமாக இருக்குது, ஆனால் வெளியில் போனால் என் இஷ்டத்துக்கு நாக்கு தொங்கி போகுது இல்லை, ஆனால் வெளியில் தெரியாது. ஆமாம், அந்த மாதிரி பக்குவ விகாரம் இப்போ நம்மோட உடம்பு பக்குவம்தான். ஆனால் பக்குவத்துக்கான விகாரத்தை எப்படி திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி ஒருமையில் ஐந்தடக்க வேணும்னா நீட்டிக்கும், இல்லைன்னா அடங்கிக்கும். இந்த விஷயத்தை நாமே செய்கிற மாதிரி பெருமான் அதை வந்து கொஞ்சம் நெறிப்படுத்துகிறானா? அதை எப்படி நெறிப்படுத்துகிறான்? எப்படி நெறிப்படுத்துகிறான்? எப்படி நெறிப்படுத்துகிறான் சொல்லுங்க. நானே இப்போ வந்து ஒரு முயற்சி பண்ணுறேன், இப்போ தான் முதல் பிறவியும் உங்களுக்கு எடுத்துக்காட்டிட்டேன், ரெண்டாவது பிறவியும் எடுத்துக்காட்டிட்டேன், இப்போ மூணாவது பிறவியில் எப்படி, மூணாவது பிறவின்னு இல்லை,
இப்போ நம்ம விஷயத்தை நேரடியாக புரிஞ்சிக்கிற இடமும் வந்தாச்சு. என்ன இடம் வந்துக்குது இப்போ? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. நான் முதல் பிறவியிலே மிருகம் வரைக்கும் முடிஞ்சு போச்சு கற்றுக் கொடுத்தார். மனித பிறவியினுடைய தொடக்கத்திலே இருந்து இன்று வரை எதையெல்லாம் சாதித்திருக்கிறேன் என்று கேட்டால், ஆணவத்தினுடைய பொருள் மயக்கத்தை நீக்கியிருக்கிறேன். நீக்கியிருக்கிறேன்னா மொத்தமாக நீக்கி இல்லை, அதை நீக்குகிற காலத்திலேயே இந்த விஷயங்களால் சம்பாதித்து நீக்கியிருக்கிறேன். நான் ஒரு தர்மம், ஒரு வைராக்கியம், இதிலே ஞானம், இதை பெற்று அதை நீக்குவது, இதை பெற்று அதை நீக்குவது, சரிதானே? இதை பெறுவது அதை நீக்குவது என்பது தொடர்ந்து உடன் நிகழ்ச்சியாக நடக்குது. இப்போ நமக்கு எது வந்தாலும் என்ன, ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது ஆணவத்தினுடைய காரியமாக இருந்ததை வினையினுடைய காரியமாக பெருமான் முடிச்சு போட்டு வைத்திருக்கிறான். நான் பிறந்த உடனே இதுவரைக்கும் இருந்த வைராகியம் இப்பொழுது மேலே வருகிறது, எளிமையாக என்னை மாற்றுகிறதா? அப்ப அதிவைராகியமா மாத்தினே போனா பெருமானை எப்படி அடைவது? அப்புறம் மறுபடியும் அவர், நீ உங்க செயல் இல்லாம ஒன்றும் கிடையாது. ஆன்மாவினுடைய செயல் இறைவனுடைய செயல்னு தப்பிக்கிற வேலையெல்லாம் இல்லைங்க. இந்த இந்த முறையிலேயே போனீங்கன்னா இந்த இதுக்கு தான் காலைல சொன்ன திருக்குறள் என்ன சொன்ன அப்படின்னா, எல்லா காலத்திலும் இறைவன் பேசிக்கொண்டிருக்கிறான், அவன் பேச்சு நம்ம காதில் கேட்கறதில்ல. ஏன்னா நாமளும் பேசிக்கிட்டு இருக்கோம், இல்லை ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ இறைவன் பேசுவது கேட்கவில்லைக்கு எப்போ கேட்கும் அப்படின்னா, வெளியில் பேசுறது எல்லாமே கேட்க முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் தான் இது கேட்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு விஷயத்தை பெருமான் கொடுக்குறான். நோய், இப்போ திருநாவுக்கரசில் தூக்கி கடலில் போட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எந்த அளவிற்கு ஞானத்தில் வைராகியத்தில் வலிமையாக ஆனீர்களோ அந்த மிகப்பெரிய வலிமையிலே எளிமையாக வர வேண்டும். மிகப்பெரிய வலிமை தான், சிக்கலும் வலிமையாக வரும், ஆனால் எளிமையாக பெருமான் இருக்கிறத கண்டுக்கல அப்படின்னு சொன்னால் அது மறுபடியும் எந்த பிறவி? நம்ம பிறவி வினைப்பிறவி தான். இப்போ இந்த மாதிரி விஷயமாக வரும்போது தான் இந்த பிறவியினுடைய தொடக்கத்திலேயே நான் மென்மையாக இருக்கிறேன் அப்படின்னு கண்ணப்ப நாயனார் நிரூபித்தார். அந்த மாதிரி தான் இந்த அருளாளர்களுடைய வரலாற்று, இப்போ இந்த யார், நம்ம திருஞான சம்பந்தர், மெய்கண்டார். இப்போ மெய்கண்டார் இவருடைய பக்குவத்தை பார்த்து தருகிறார். என்ன, மெய்கண்டாருக்கு கொஞ்சம் மென்மையில் வந்து கொஞ்சம் வலிமை இருக்கு. ஏன் அப்படின்னா, தத்துவ ஞானம் சொல்லணும்னா கொஞ்சம் வலிமை வேணும், அந்த அளவுக்கு மென்மையாக இருக்காது. தத்துவவாதிக்கு கொஞ்சம் வன்மை உண்டு. ஏன் அப்படின்னா, இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். இதுதான் சொல்கிறதே ஒரு வன்மை அப்படி சொல்ல, இது இது அப்படின்னு சொல்கிறதோட விட்டிங்கன்னா அதில் எதுவும் முள்ளு முற்றுப்பெற, இதுதான் அப்படின்னு அழுத்தினீங்கன்னா அதில் ஒரு வன்மை உண்டு. அதனால் மெய்கண்டாருக்கே கொஞ்சம் வன்மை உண்டு. அதனால தான் பரஞ்சோதி முனிவர் பக்குவத்தை பார்க்குறார், இல்லைன்னா இறைவனே பார்த்துருப்பார். இறைவனே பக்குவத்தை பார்க்கறதுக்கும் இந்த மாதிரி அருளாளர்கள் பக்குவத்தை பார்க்கறதுக்கும் உள்ள விஷயம் இதுதான். இறைவன் இந்த அருளாளர்கள் கொஞ்சம் வந்து ஏற்ற இறக்கம் இருந்து இதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுவது ஒரு வகை. ஆனால் இறைவன் திட்டமிடுவது அந்த ஆன்மாவே அதை தெரிந்து கொண்டது என்பதாக ஆக்குகிற வரை, அதுக்கு தான் அந்த திருக்குறள் உதவுச்சு. இந்த மாதிரி பிரச்சனையில் எல்லா அறிவு செயலும் நீங்கியது போக எல்லா விதமான விஷயங்களும் இல்லாமல் போக, அதாவது நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் மற்ற எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதுவும், ஆமாம், தன் உண்மை அறிவே மிகும் அப்படிங்கிறத போல்தான். இந்த தன் என்பதாக அங்கே இருக்கிற தனிப்பொருளின் உண்மை அறிவு, அங்கேயும் தன் என்பது ஆன்மாவும் இல்லை, ஊழும் இல்லை, அறிவும் இல்லை. எந்த ஒன்று தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறதோ அந்த ஒன்றுன்ற மாதிரி திருநாவுக்கரசரை வைத்து தெரிகிறது. அதனால்
இப்போ என்ன பண்ண இப்போ நாம் இந்நேரம் வரைக்கும் முடிவுக்கு வந்தது இவ்வளவு நேரமும் நாம் முடிவுக்கு வந்தது மிக முக்கியமாக நீங்கள் இருவினை ஒப்பு மலப்பரிபாகம் என்று பேசுகிற அந்த அடையாள வார்த்தைகளை விட்டுவிட்டு நேரடியாக என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி ஞானம் என்பதை தெளிவாக்குகிறேன் என்பதாகிய ஒரு முடிவுக்கு வருவது அது எப்படிப்பட்டது என்று கேட்டால் முதல் பிறவி அதாவது முதல் மனித பிறவியில் எனக்கு வினை இல்லை என்று சொன்னால் என்னுடைய வினை இல்லை என்று சொன்னால் அங்கே ஆணவ மயக்கம் என்பதிலே தான் நான் பிறந்தேன் அதிலே எனக்கு வைராகியத்தையோ அல்லது தர்மத்தையோ போதிக்க வேண்டும் என்று போதித்த அந்த செயல்முறைகள் ஒன்று அப்பொழுது என்னுடைய பேரிழவு இன்பம் எப்படி இருந்திருக்கும் என்று சொன்னால் இந்த உடம்பை வைத்து நான் அந்த ஆணவ வழியை எப்படி தாங்குகிற ஆசை உடையவன் என்பதை தெரிந்து கொண்ட வகையிலே இறைவன் தந்தது எந்த ஆணவசை காலம் நீ கலை வித்தை அராகம் என்ற ஆன்மாவினுடைய செயல்முறையை வைத்து தெரிந்து அதற்கான உடம்பை தந்தான் அந்த உடம்பை முழுவதுமாக பயன்படுத்துகிற வகையில் ஆணவம்தான் வேலை செய்தது அந்த ஆணவத்தை பற்றிய விஷயத்தில் என்னுடைய செயல் தர்மமாகவோ வைராக்கியமாகவோ வருவதற்கு ஏதாவது ஒரு நோயோ ஏதாவது ஒரு விஷயமோ வருகிறது அல்லது மூப்பு இப்படி வச்சுக்கலாங்க மூப்பு வருகிறது என்று சொன்னால் அதன் மூலமாக ஒரு ஞானத்தை தந்து அந்த ஞானத்தை செயல்படுத்துகிற பிறவியாக அடுத்தடுத்த பிறவியை அமைத்தான் அந்த அடுத்தடுத்த பிறவி என்பது எப்படிப்பட்டது என்று கேட்டால் ஆணவத்திலே மயக்கம் இரு என்ற ஒன்று இருக்கிறது அந்த மயக்கத்தை இழுத்து வந்து நான் எந்த அளவிற்கு வைராகியம் பெற்றிருக்கிறேனோ அதனோடு முடிச்சு போடுவதுதான் வினைப்பிறவி என்பதாக மாற்றுவது வினைப்பிறவினா என்ன அப்படின்னா புத்தி தத்துவத்தில் சஞ்சிதம் என்ற வினையை வைத்திருக்கிறான் இந்த பிறவியில் ஆணவமும் வேலை செய்கிறது ஆனால் ஆணவம் அதனுடைய தலைக்காரியம் போல வேலை செய்ய முடியாது ஏனென்றால் நான் மனிதனாக பிறந்து பொருள் மயக்கத்திலே எந்த அளவுக்கு தெளிவு பெற்றிருக்கிறேனோ அந்த அளவிற்கு என்னுடைய வைராகியம் என்பது என்னுடைய மாயை சம்பந்தமாக புத்தியில் இருக்கிறது நான் எதை எப்படி பெற வேண்டும் என்பது சஞ்சிதத்தில் இருக்கிறது இந்த சஞ்சிதத்தை பெருமான் ஆணவத்துடைய முடிச்சிலே தான் வைக்க முடியும் ஆனால் மாயை பிறப்பிலே இருக்கிற வைராகியத்தை நான் அதனோடு மோத விடுகிற வகையில் செலுத்துவதுதான் பிறவி செயல் புரியுதா எங்க ஒரே உடம்புல ரெண்டு எதிர்நிலையை வைக்கிறான் என்ன ரெண்டு எதிர்நிலை ஒன்று ஆணவத்தோடு வினையிலே நான் அதாவது ஆணவத்தோடு வினையிலே நான் எதை பெற வேண்டும் எதை விளக்க வேண்டும் என்பது அது ஏன்னா அந்த திட்டம் பெருமானுக்கு தெளிவாக தெரியும் பெருமானுக்கு தெளிவாக தெரிஞ்ச திட்டம் என்னன்னா இந்த ஆன்மா ஆணவத்திலிருந்து இவ்வளோ விடுதலை பெற்றிருக்கிறது அது இந்த காலத்தில் இப்போது இனிமேல் ஏதாவது ஒரு பொருள் மயங்குவதற்கு கேட்கும் கேட்காம இருக்காது அப்போ கேட்க போகிற ஆன்மா இந்த காலத்தில் அதை பெற வேண்டும் ஒரு முடிவு பண்ணி அங்கே முடிச்சு போட்டுருவான் இப்போ சஞ்சீதமும் ஆணவமும் முடிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் உடம்பை எப்படி தருவான்னா இந்த ஆணவத்தை ஒழிப்பதற்காக நீங்கள் எவ்வளவு வைராகியம் பெற்றிருக்கிறீர்களோ அதற்கான வழி உடம்பு அமைப்பை தருவான் இந்த வைராகியத்தன்மையும் அந்த ஆணவம் சஞ்சீதமும் சேர்ந்து வருகிற பேரும் மோதும் பொழுது நான் பெறுவது என்பது கோயிலுக்கு போய் கேட்கிறதா அல்லது நானே பெறுவதா அல்லது இதிலிருந்து விடுதலை ஆவரா என்பதாக நடக்கிற அந்த போராட்டம்தான் பிறவி புரிஞ்சுதா சிக்கல் வந்துச்சு போகிறது மறுபடியும் காலத்துக்கு நல்ல இடம் ஆமாம் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பயனை தருவதுதான் பேறு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு முடிஞ்சுதா நான் எதை பெற வேண்டும் என்பது பேறு நான் எதை இழக்க வேண்டும் என்பது இழப்பு நான் எந்த மாதிரியான இன்பத்தை பெற வேண்டும் என்பது குறிப்பிட்ட மகிழ்ச்சி நான் எதனால் எந்த துன்பத்தை பெற வேண்டும் என்று செய்வது நோய் அதுதான் பிணி
அப்புறம் இந்த காலம் வரைக்கும் தான் இதை பயன்படுத்த முடியும். எந்த நமக்கு பார்ட்ஸை அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அந்த செயல் ஊக்கம் குறைஞ்சிடும். பாட் எதுக்கு உடம்புக்கு அந்த சொல்கிற அப்புறம் இந்த இந்த காலம் நியதியில்தான் இந்த ஆன்மா இந்த வினைகளை அனுபவிக்க வேண்டும். காலம் நியதி எங்கே வச்சிருக்கிறான்? ஆன்மாவினுடைய கலை வித்தை அராகத்திலேயே வச்சிருக்கிறான். அந்த கலை வித்தை அராகத்தில் அதோட செயல்பாடு உங்களுக்கு இந்த வினையில் வந்து இதை தாண்டி இதை பெற முடியாதுங்கிற மாதிரி அங்கேயே அந்த அந்த பிட்டிங்ஸ் முடிஞ்சிடும். அதனால் ஆனால் வினையை எங்கே வைக்கிறான்? புத்தியில் வைக்கிறான். புத்தி எங்கே இருக்கு? அதுவும் ஆன்மாவோட சேர்ந்து தான் இருக்கு. காலம் நியதி கலை வித்தை ஒரு சட்டைன்னு சொன்னால் அந்த சட்டையை சுற்றி இருக்கிற ஒரு பாம் தான் உடம்பு. அந்த உடம்புல தான் புத்தியும் இருக்கிறது. மனம் புத்தி சித்தம் மெய் வாய் கண் மூக்கு செவி புரியட்டகாயம். அதோட கூட இந்த நடத்தல் பேசுதல் இந்த விஷயங்கள்லாம் அது இருக்குது. மொத்தம் 25 கருவிகள் தான் சூக்கும தேகம். அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ சூக்கும தேகம்னா உடம்புல அந்த பார்ட்ஸ் வேறங்கி இருக்காது. வசித்திட வரும் வியாபின் பேர் ஆன்மாவும். இந்த உடம்பிலே இன்னொரு உடம்பு மாதிரி அதை உள்ள உடலை நெத்திக்குள்ள பெருமான் இந்த ஆன்மாவை வச்சிருக்கிறான்னு சொன்னால் அதை ஒரு பொட்டு மாதிரி வைக்கல. அது அது அதுவும் வியாபியாக தான் இருக்கு. இந்த பொட்டு இது உள்ள வச்சது வியாபியாக உடம்புல இருக்கு. இந்த புரியுதாது? வியாபினா என்னன்னா அந்த முழுவதுமாக நிறைவது. உடம்பிலே நம்மை செலுத்தி இருக்கிறான். அது புருவ மத்தியிலே சூக்கும தேகமாக இருக்கிறது. ஆனால் உடம்பு முழுவதும் வியாபித்திருக்கிறது. எப்படி வியாபித்திருக்கிறது என்று கேட்டால் அந்த நமசிவை என்ற பஞ்சாக்கர உடம்பிலே வியாபித்திருக்கிறது. அதுக்கும் பெருமான் தான் துணை செய்கிறான். முடிஞ்சுதா? இந்த உடம்பில் எந்த விஷயம் வந்தது நமக்கு? காலம் நியதி என்பதற்கு உட்பட்டு தான் வினையை தருகிறான் என்பதில் வேறுபாடு இல்லை. அதை வச்சுக்கணும். எந்த காலத்தில் எதை கொடுத்தா தாங்குவீங்கன்னு அங்கேயே பிடிச்சி வச்சிடறான். புத்தியில் தான் அதுவும் இருக்குது. புத்தியில் தான் இன்னொன்று என்ன இருக்குன்னா, இதுவரைக்கும் நான் இந்த ஆணவத்தோடு போராடி எந்த தர்மங்களை கற்றுக்கொண்டேனோ எந்த ஞானத்தை பெற்றேனோ எந்த வைராகியத்தை பெற்றேனோ அதற்கான எதிர்நிலைகள் என்னவோ இவைகளின் மூலமாக பெறப்பட்ட ஒரு உறுதிகளை எல்லாம் எங்கே வைத்திருக்கிறேன்? புத்தி குணபாவமாக தான் இருக்கு. இதுக்கும் வினைக்கும் வேற்றுமை இருக்கிறது. எப்படி என்று கேட்டால், இந்த நான் பெற்ற இந்த ஞானம் வைராகியம் போன்றவைகளை மறுபடியும் செயல்படுத்துவதற்கு பேரிழவு இன்பமாக பெருமான் சஞ்சிதமாக வைத்திருக்கிறான். ஆனால் புதியதாக ஒரு உடம்பு தரும் பொழுது அந்த உடம்பிலே அந்த வைராகியத்தினுடைய அளவை வைத்து தான் உடம்பு தருவான். இப்போ டோசேஜ் கொடுக்குற மாதிரி டாக்டர் இப்போ மூணாக பிரித்து நாலாக பிரித்து கொடுக்குற மாதிரி ஏற்கனவே மாத்திரை ஏற்றியிருந்தாலும் அது சாப்பிட்டுட்ருக்கோம். அது எங்கே சாப்பிட்டு போச்சு? வினையில் சாப்பிட்டு போச்சு. ஆமாம், பூசணிக்காய் சாப்பிட்டா என்ன ஆகும்? நீங்கள் சாப்பிட்ட எல்லா மருந்தும் பவர் இல்லாமல் போயிடும்பாங்க. பூசணிக்காய் இங்கெல்லாம் சாம்பாரில் போடுறாங்கல்ல, பாவக்காய் இல்லை. நீ உங்களுக்கு தெரிஞ்சது, அது எனக்கு தெரிஞ்சது. இது என்ன அந்த மாதிரி பூசணிக்காயில் தான் அது, பாவக்காயில் இல்லை. அது பாவக்காய் வந்து இந்த சுகருப்புக்காக தான் அது, அது கூட அது சரியில்லைங்கிறாங்க. ஆனால் பூசணிக்காயில் இது எல்லாருமே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை மட்டும் வைக்க மாட்டாங்க என் விருந்தில். ஏன்னா அவங்க எந்த நோயில் என்ன மாத்திரை சாப்பிட்டாங்களோ அது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக வைக்கக்கூடாது அப்படிங்கிறது மரபு. ஆமாம், அந்த இந்த கல்யாண பூசணிக்காயில். அதுக்கப்புறம் இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மோட ஞானத்தை பெருமான் இழக்க வைக்கிறானா எந்த மாதிரி புது உடம்பு கொடுக்குறாங்கிற ஆராய்ச்சியில் தான் நம்ம இப்போ பேசியிருக்கிறோம். கொடுக்க மாட்டோம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த தாங்கிறது தாங்காததுங்கிறது தான் நமக்கு என்னன்னு தெரியாது. இப்போ தாங்கிறது தாங்காததுன்னா என்னன்னு நமக்கு தெரியாது. என்ன அப்படின்னா, அது கொஞ்சம் நுட்பமான விஷயம்தான். எப்படின்னா,
சின்னதை பெருசா நினைக்கிறோமா, நமக்கு உலகத்துல பெருசு சின்னது இப்படி தான் பார்க்க தெரியுது. அப்பதான் திருநாவுக்கரசர் பெரிய பாவம் செஞ்சாரானா இல்லைன்னு சொன்னீங்கல்ல, ஏன்னா திருநாவுக்கரசர் படிக்கும் போது அவர் எல்லாம் அப்படி செய்யலுங்க பாவம் அப்படின்றீங்கல்ல, அந்த மாதிரி. ஆனால் அந்த அவர் அந்த மாதிரி விஷயத்துக்கு அப்படி ஒரு பெரிய பிரச்சனை ஏன் வரணும் அப்படிங்கிறப்ப தான், ஓஹோ அந்த மாதிரி டேலி பண்ணி பார்க்குற விஷயம் கடவுளுக்கு தெரியும், அதனால தான் நமக்கு தெரியாது. ஆமாம், இந்த வினையில் நீங்கள் என்ன ஞானம் பெறணுன்றது யாருக்கு தெரியும், எனக்கு தெரியாது இல்லை. அப்போ எந்த மாதிரி பிரச்சனையே எவ்வளவு பெருசாக கொடுக்கலாமா. இப்போ என்னது, பூசணிக்காயை பொடியை படர விட்டு கொடுக்கும்போது அதுக்கு வழி தெரியல, அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறான் அவ்வளோதான். அதையே தொங்க விட்டா அவங்களுக்கு சின்னதாக தொங்க விட்றான்ல, அந்த மாதிரி இந்த திட்டம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த திட்டம் தான் வேலை செய்கிற முறை. இந்த முறையில் தான் ஓஹோ பெருமான் வந்து என்னுடைய திட்டத்தை வினையில் எங்கே வைக்கிறான், மாயையில் எங்கே வைக்கிறான், ஆணவத்தில் எந்த அளவுக்கு அதை பல்ஸ் பார்த்துருக்கிறான் அப்படிங்கிறது தான். அதில் இதில் ஆணவத்தில் பிரச்சனையே இல்லை, அது மேலே அது பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் எல்லாரை விட அது நல்ல மாதிரி தெரியுது. ஆனால் இந்த விஷயம் வினையை தான் நம்மளை வச்சு வினையை ஒரு பாறை ஆக்கி வச்சுருக்கிறான். இந்த வினையை வச்சு நாம் பெறுகிற உடம்போடு அந்த வினையும் ஆணவம் சேர்ந்துட்டதுனால உள்ளேயே நடக்கிற போராட்டம்தான் அறிவு. இந்த அறிவை நான் பெறுவதுதான் இந்த எல்லாவற்றின் மோதல்களை தாண்டி மூலமாக இருக்கிற பரம்பொருளை உள்ளது உண்மை அறிவு என்பதாக அது சொன்னதை வைத்து மேலே வருவதுதான் ஞானம் தன்னை காண்டல். இதுதான் நம்முடைய இந்த ஆராய்ச்சியில் நம்ம ஆழமாகவும் தெளிவாகவும் கொண்டிருக்கிற விஷயம். பாயிருள் நீங்கி ஞானம் தானே காண்டல் ஆன்ம ரூபம். ஏறத்தாழ ஆன்ம ரூபம் என்பதை நாம் விரிவாக பார்த்துருக்கிறோம். ஆன்ம ரூபத்தை பார்ப்பது என்றால் அதனுடைய செயலை, அதனுடைய ஆசையை, அதனுடைய அறிவை பார்ப்பது. அப்போ அதனுடைய ஆசையை எப்படி பார்த்தோம், ஆணவத்தில் பிணிப்புண்ட ஆசையிலே இருந்து மாயையில் பிணிப்புண்ட ஆசையிலே இருந்து விடுபட்ட ஒரு தன்மையில் பார்ப்பது. அதே மாதிரி ஆணவம் தருகிற அறிவு, மாயையினால் பெற்ற அந்த வைராக்கியம் போன்ற அறிவு, இவைகளை தாண்டி ஆன்மாவினுடைய அறிவு என்பதாக பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஆன்மாவினுடைய செயல், இவைகளினுடைய செயல் என்பதாக பார்க்க தெரிந்தால் இங்கே உங்களுக்கு ஞான ஆன்மா ரூபம் என்பது தொடங்குகிறது. இந்த ஆன்ம ரூபத்தில் படிப்படியாக பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறது ஞானத்தை காண்டல், ரெண்டாவது செயலை காணுதல், மூணாவது இவன் தன்மை கெடுதல். அந்த லைனை பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்க, அறிவு செயல் இச்சை. கரெக்டாக அந்த போய் இவன் தன்மை கெடுதல்ங்கிறதுல இச்சை கெடுதல், ஆன்மாவினுடைய ஆசை என்ற ஒன்று முழுவதுமாக மாற்றம் பெறுகிறது. இச்சையா என்பது எது, இப்போ இந்த இச்சையை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். அதனுடைய தன்மை முழுவதுமாக கெடுகிறது என்று சொன்னால், அறிவு சேகரமாகி சேகரமாகி விரிவடைகிறது, செயல் சேகரமாகி சேகரமாகி பக்குவம் அடைகிறது தன் செயல் இல்லாமல், அதே மாதிரி தன்னுடைய ஆசை என்பது இல்லாமல் போகிற விஷயம்தான் போய் இவன் தன்மை கெட்டு. அதுக்கு பிறகு பொருளில் போய் அங்கு தோன்றாதாய் விடில் ஆன்ம சுத்தி அருள் நூலின் விதித்தவார். இப்போ இதை நாம் மூணு விஷயமாகவும் இப்போ முடிக்கணும். ஆ என்னது எது, சேகரமா, சேகரம்னா சேர்த்து வைக்கிறது. இப்போ சிவபாத சேகரன் யாரு, சிவபாத சேகரன் யாரு, ராஜராஜன். அவன் அதுக்கு முன்னாடி ராவணனும் அதை சொல்லிக்கிறான், இறைவனுடைய பாதத்தை சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிற நான் என்பதாக, அல்லது தாங்கி கொண்டிருப்பது. சேகரம்னா தாங்கி கொண்டிருப்பது, அது கொஞ்சம் கிண்ண மாதிரி இருந்தால் சேகரித்து வைப்பது கிண்ணமும்,
அந்த வடிவத்தில் திரவமாக இருந்தால் கிண்ணம் தேவைப்படும், பலகையாக இருந்தால் திடப்பொருளை வைக்கலாம், ரெண்டும் சேகரம்தான். திடப்பொருளை வைக்கணும்னா அதுக்கு கிண்ணம் போன்ற அமைப்பு தேவையில்லை. எந்த மாதிரி அமைப்பு வந்து சேகரத்துக்கு வருகிறது என்றால், எந்த பொருளை நாம் சேகரிக்கிறோமோ அந்த பொருளை பார்த்து நம்முடைய பரப்பு தோற்றம் பெறுகிறது. புரிஞ்சு போச்சா? இப்போ மூன்று விஷயமாகவும் நீங்கள் ஆன்மா ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, முன்னாடி மாயை என்பதை ஒரு மொத்தமாக வைத்து விளக்கிவிட்டார். இப்போ நமக்கு ரூபம் என்பதை எதை வைத்து விளக்குகிறார்? ஞானத்தை வைத்து விளக்குகிறார். தரிசனம் என்பதை செயலை வைத்து விளக்குகிறார். சுத்தி என்பது இச்சையை வைத்து அல்லது ஆசையை வைத்து விளக்குகிறார். இப்போ அந்த பாட்டை படிச்சிங்கன்னா அதோட பொருத்தம் தெரியும். பாயிருள் நீங்கி ஞானந்தனை காண்டல் ஆன்ம ரூபம். ஞானத்தை பார்ப்பது ஆன்மாவின் உருவம். நீயும் நின் செயல் ஒன்று இன்றி நிற்றலே தரிசனம். உன்னுடைய செயல் என்ற ஒன்று இல்லையானால் அது தரிசனம். அதற்கு பிறகு போய் இவன் தன்மை கெட்டு பொருளில் போய் அங்கு தோன்றாதாய் விடில் ஆன்ம சுத்தி. இவனுடைய தன்மை கெட்டு பொருளில் போகிற காலத்தில் அது தோன்றவில்லை என்றால் ஆன்ம சுத்தி. அப்ப எது தோன்றவில்லை என்றால் இச்சை தோன்றவில்லை. இச்சை தானே உங்களுக்கு என்னத்தை பண்ணுச்சு? மூல கர்மம், அப்புறம் தூல கர்மம், இதுக்கெல்லாம் வழியா இருந்தது. இப்ப என்ன செய்தி சொல்றாருன்னு பாருங்களேன். இந்த கடைசி வரியை பார்த்துட்டு அப்புறம் மொத்தமா நீங்க தொகுத்து பார்க்கலாம். போய் இவன் தன்மை கெட்டு, இந்த மாதிரி ஆன்மாவின் ஞானமும் செயலும் விளங்குகிற காலத்தில், முன்னாடியெல்லாம் போன இந்த முறைக்கு எதெல்லாம் காரணம் அப்படின்னா, முதல்ல பெற்ற ஆவி ஆசை நுகர வரும் காலம், அந்த தன்மை கெடுதல் தான் இவன் தன்மை கெடுதல். இவன் என்று இந்த உடம்பிலே சுட்டப்பட்டவன் யார்? புருடன். இந்த புருடன் என்பவனின் தன்மை கெடுதல் தான் போய் இவன் தன்மை கெடுதல். ஏன்னா இந்த போக்குக்கு இவன் தான் காரணம். யாரு? அந்த அராகம். ஏன் இதில் ரொம்ப குழப்பம் வருது உங்களுக்கு? முதல் முதல்ல உங்களை வந்து இந்த பிறவிக்கு உட்படுத்தியது தப்பு இல்லை, ஆனால் பிறவிக்கு உட்படுத்துறதுக்கு ஒரு மாதிரி ஆசை வந்தது இல்லை, அதுதானே இந்த மாதிரியான வரலாற்றுக்கான காரணம். இப்போ இந்த வரலாற்றில் கொடுக்கப்பட்ட முதல் விஷயம், நீங்குவதற்கு முன்பாக ஆணவம் என்பது நீங்கினாலும் இந்த ஆசைப்பட்ட தன்மையை நீக்குவது, முற்றாக நீக்குவது என்பதுதான் போய் இவன் தன்மை கெடுதல். அது போனா மறுபடியும் பொருளில் வந்தாலும் என்ன இல்லை, பொருளில் போனாலும் அங்கு தோன்றாதாய்விடும், மறுபடியும் அது வராது. இந்த மாதிரி வருகிற நிலைக்கு பெயர் தான் சுத்தி. ரூபம், தரிசனம், சுத்தி. இப்போ சுத்தி மறுபடியும் நாம் சுத்தி வந்து எதில் பார்க்க போகிறோம்? இப்போ மூணுத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா, நீயும் நின் செயல் ஒன்று இன்றி நிற்றல். ஆமாம், எல்லாம் அவன் செயல். இந்த எல்லாம் அவன் செயல் என்று சொல்லுவதற்கும், நான் என் செயல் இன்றி நின்றேன் என்பதற்கும் இடைவெளி உண்டு. எல்லாம் அவன் செயல் என்று நாம் தெரிந்து கொண்டு இருப்பது எப்படி? அதுதான் நானும் என் செயல் ஒன்று இல்லாமல் இருப்பது.
நீயும் உன் செயல் ஒன்று இன்றி நிற்றல்னு சொன்னா நான் என் செயல் ஒன்று இன்றி நிற்றல்னு பொருள். சரிதானே? அவரு உண்மை நெறி விளக்கம் எழுதின ஆசிரியருக்கு ஞானம் இருக்குது. நமக்கு ஞானம் வந்து நாம நான் சொல்லிக்கலாம். அதாவது நீ உன்னுடைய செயல் என்பதாக ஒன்று இல்லாமல் நிற்பதுதான் தரிசனம். அப்போ எல்லாம் அவன் செயல் என்று சொல்லுவது இப்ப பேச்சு இல்லை. உன்னுடைய செயல் இல்லை என்பது எப்படி? அதுதான் இப்ப பேச்சு. ஏன்னா எல்லாம் அவன் செயல்ங்கிறது பின்னாடி அதுக்கு இடம் விட்டு வச்சிருக்காரு. சிவ தரிசனம், சிவ தரிசனம் அதெல்லாம் அதுதான். இப்போ தனியா நாம இருக்கிறோமா இல்லையாங்கிறது ஒரு ஒரு விதமான ஆராய்ச்சி, நாம் அதை பார்த்துருக்குறோம். ஆனா உன் செயல் இன்றி நிற்றல், அதுக்கு முன்னாடி நாம இதுக்கு பேஸ் எதை பார்த்தோம்? இதுக்கு அடிப்படையா இந்நேரம் பார்த்தோமே ஆணவம் என்பதை நீக்குவதற்காக மாயை வினை இரண்டிலே இருக்கிற மோதல் எப்படி அமைந்தது? அந்த மோதலுக்கு நடுவிலே உள்ளது என்பதாக ஒரு அறிவை பார்ப்பதுதான் ஞானம். இந்த ஞானத்தை இந்த தத்துவ கலை வரலாற்றிலேயே கலை வித்தை அராகம் என்பதில் அந்த வித்தை தன்மையாக விளக்க வேண்டும். ஆன்மாவின் அறிவு ஆற்றலை எழுப்பிய வித்தை இருக்குல்ல, இந்த வித்தை முதல் முதலாக எனக்கு அறிவை என்னுடைய செயலிலேயே தந்தது. இப்போ கலை வித்தை இங்க கலையும் வித்தையும் அந்த ஆன்மாவிலே எப்படி செயல்பட்டது? நேரடியாக செயல்பட்டது. அங்கே எது இருந்தது? ஆணவம் இருந்தது. அந்த ஆணவம் இருந்த நிலையில் கலையும் வித்தையும் செயல்பட்டது என்று சொன்னால் இங்கே இருள் நீங்கி ஞானத்தை பார்ப்பதுதான் ரூபம் சொன்னார்ல. அப்போ நம்ம ஆணவத்தோடு சேர்த்து பார்த்த அந்த மூலகன்ம நிலையில் இதை விளக்குகிறார். ஞாபகம் வருதா உங்களுக்கு இந்த மாயை எப்ப சேர்த்தாரு? 36 தத்துவங்களை சேர்த்தார்ல, சேர்க்கும் போது மூலகன்மம் தொடங்கி தானே வந்தது. இப்போ அந்த மாயையை நீங்கி மலம் சடம் என்ற காட்சி அதுக்கப்புறம் நீங்கி இருக்கிற சுத்தி தெரிஞ்ச பிறகு இந்த ஆணவத்தை நீக்குவதற்காக கலை வித்தை அராகம் தந்த அந்த முதல் நிலை புலப்படுகிறது. அதானே இந்த முதல் நிலை தான் இப்ப ஆணம் ஆன்மாவை பற்றிய ரூபம், ஆன்மாவை பற்றிய தரிசனம், ஆன்மாவை பற்றிய சுத்தம். இதை நீக்கிறது தான் மூலகன்மத்தை நீக்குவது. தூலகன்மத்தை நீக்குகிற வேளையில் எது வந்தது? என்னுடைய வினை செய்ய, அதாவது மாயை ஆணவம் மூன்றினுடைய மோதலில் இதற்கு மேலே இருக்கிற இறைவனின் குரல் அல்லது இறைவனின் சொல் கேட்டது. அது என்னை இந்த மூன்றின் பிணிப்பிலே இருந்து வெளியே கொண்டு வருகிறது. அந்த மூன்றின் பிணிப்பிலே இருந்து வெளியே வருவது என்பதை நான் தெரிந்து கொண்டது மாயையை வைத்துத்தான். அந்த மாயை விலகிய போது நான் என்னுடைய முதல் சம்பந்தமான தொடக்க இடத்திற்கு, ஆரம்பித்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். அதான பிறவியை தொடங்கிய இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ஆமா, ஆனால் மாயையிலிருந்து நீங்கிய நான் தொடக்கத்தில் எனக்கு தரப்பட்ட மாயையை இப்பொழுது அந்த அனுபவத்தை பார்க்கிறேன். அந்த அனுபவத்தை ஆணவம் நீங்கிய அனுபவமாக பார்க்கிறேன் என்பதுதான் அதிலே இருந்து விலகி பார்ப்பது.
அந்த இருள் நீங்கி விலகி பார்க்கிற போதுதான் அந்த கலை வித்தை அராகத்தின் உண்மையான நிலை தெரிய வருகிறது. அந்த உண்மையான நிலை தெரிய வரும் பொழுதுதான் நான் எப்படி ஆசைப்பட்டேன் என்பதும், நான் எப்படி செயல்பட்டேன் என்பதும், நான் எப்படி அறிவு கொண்டிருந்தேன் என்பதும் புரிய வரும். அந்த முறையை விளக்குகிற அமைப்பிலே தான் இந்த ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தியை பேசுகிறார். இதற்கு மேலும் பிறப்பு உண்டு. ஆனால் அந்த பிறப்பில் முன்பு இவனுடைய தன்மை கெட்டு பிறந்தானே ஆணவ மாயை சம்பந்தமாக, அது மாதிரியும் இல்லாமல் இவன் என்கிற தன்மை இல்லாமல் பிறப்பான். அப்பொழுது என்ன வரும்? அது ஆணவம் தோன்றாது சுத்தியாகவே பிறப்பான். இந்த பிறப்பு தான் நான் அடிக்கடி ஒரு உதாரணம் இங்கே சொல்லுவேன். இப்பொழுது நமக்கு முத்தி கொடுத்தால் எடுத்து கொள்ளுவோமா என்று கேட்டால் மாட்டோம். ஏனென்றால் இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற பட்டியல்கள் வேறு வேறு. இந்த பட்டியல்களில் இல்லாமல் இதை தீர்க்காமல் நான் எதை கொடுத்தாலும் கேட்க மாட்டேன். அப்படி என்றால் ஞானமே தெரிந்தாலும் நேரடியாக ஞானத்தை விரும்புகிற பிறவியாக ஒரு பிறவியை கொடுத்தால்தான் நானும் அதை ஏற்பேன். இப்போ சைவ சித்தாந்த வகுப்புக்கு வந்தவர்களுக்கெல்லாம் முத்தி வழங்கப்படும் போடு வச்சா என்ன, நாளைக்கு யாரும் வரமாட்டோம்ல? அந்த மாதிரி. ஆமாம், நாம் வந்தது ஞானம் பெறுவதற்கு தான். அது கிடைக்கும், ஆனால் அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தா வாங்க மாட்டோம். ஏன் அப்படின்னா என்னுடைய முறை வேறு. அந்த முறைக்குத்தான் முதல் நான் செயல்பட்ட முறைகளிலே இருக்கிற சார்புகளை எல்லாம் நீக்க வேண்டும். சார்பு உணர்ந்து சார்புகளை ஒழுகுதல் என்பதுதான் இங்க விஷயம். இந்த விஷயத்திலே ரொம்ப முக்கியமானது, நீக்க முடியாத அஞ்சு சட்டை கிட்ட வந்துட்டார் இப்போ. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த விஷயத்தை அந்த சூக்கும உடம்புல இருக்கிற அதுக்கு உள்ள இருக்கிற விஷயம் இது. இப்ப வந்து அதுவும் ஒரு சின்ன விஷயம், சின்ன ஒரு விளக்கம் வச்சுங்களேன். இப்ப ஆன்மா வந்து ஒரு உருண்டையாக்கி நெத்தியில பெருமான் சூக்கும உடம்புல வச்சுட்டார். வச்சுட்டாருன்னா மேல வைக்கல, உள்ள வச்சிருக்கிறார். இது வந்து எந்த அளவுக்கு சின்னது பெருசு அப்படிங்கிறத ஒரு வடிவமாக நினச்சி பார்த்தீங்களா நீங்க? கை கால் முழுக்க அதோட வியாபகம் இருக்கும், ஆனால் அதுவே பெருசாக இருக்காது. புரியுதா? அதுக்கு தான் வைணவத்தில் என்ன பண்ணாங்கன்னா அது ஒரு பேர் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் தர்மபூத ஞானம்னு பேர். அவங்க கொடுத்தது விசிஷ்டாத்வைதத்தில் அவங்க கொடுத்த பேர் தர்மபூத ஞானம்னு கொடுத்தாங்க. அந்த பூதத்தில் இருக்கிற தர்மம் அதன் மூலமாக ஞானம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு விளக்கம் வரும். அது தனி. நாம் எப்படி சொல்கிறோம்னா எல்லா வடிவமும் நம சிவாயே என்பது. இந்த அந்த வடிவமாக இருக்கிற பெருமான் நம்முடைய உடம்பிலே பொருத்தப்பட்ட ஆன்மாவினுடைய வியாபகத்திற்கு இடமாக இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னது ஞாபகம் வருதா? எந்த எந்த பொருளை இப்போ கொடுத்தாலும் அல்லது எந்த எந்த பொருளாக உலகத்தில் இருந்தாலும் அந்த பொருளின் வடிவமாகவே பெருமான் இருக்கிறான். அப்போ பெருமான் புத்தகமாக இருக்கிறான் என்று சொன்னால் புத்தக வடிவமும் புத்தகமும் சடம், அதே போல அவன் இருக்கிறான். அந்த மாதிரி அந்த பொருள் அனுபவத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நாம் யாருங்கிறத தெரிஞ்சிக்க வர்றதுல தான் இவ்வளவு வரலாறுனும் தெரிஞ்சிக்கணும். ஆன்மா யார் என்று தெரிந்து கொள்ள செய்கின்ற வரலாற்றில் இந்த ஆன்மா அறிவை பெறுவதற்கு முதல் முதலில் தரப்பட்ட அந்த கருவிகளை வைத்துக்கொண்டு இப்போது எப்படி தெரிந்து கொள்ளுகிறது? ஆமாம், அதுதான் இவ்வளோ நேரம் ஆச்சு. அந்த விஷயம்தான்
ஏன்னா 36 கருவிகளை நீங்கிய ஒரு நிலையில் பெறுகிற விஷயம். இந்த கலை வித்தை அராகமும் போயிடுச்சு, இதெல்லாம் சடம்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ செயல்பாட்டு வகையில் அதை வச்சு நாம் எந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம்? அந்த 36 கருவிகளை இருந்து நீங்கினது தான் இப்போ நாமம். நலம் சடம்னு சொல்லிட்டு நீங்கிட்டல்ல. நீங்கிறதுனா என்னன்னு சொன்ன நான் நேற்று, அது இப்போ ஞாபகத்துக்கு வரணும் உங்களுக்கு. அந்த பொருள்களை விட்டு பிரிதல் என்பது இல்லை, அந்த பொருள்களின் தன்மையை தெரிந்து கொண்டு அந்தந்த பொருள்களில் விளங்குகிற இறைவனை பற்றியும் தெரிந்து கொண்டாலும், ஆனால் எல்லாவற்றிலேயும் சடத்தன்மை என்பதை முதலிலே விட்டு நீங்குவது. ஆமாம், சடத்தன்மைனா அது உங்களை தாக்கிடும் என்னைக்கா இருந்தாலும். அந்த தாக்கத்திலே இருந்து நீங்கினாலும் ஆன்மா என்ற வகையில் இந்த உடம்பில் கலை வித்தை அராகம் தொடர்பு கொண்டு தான் இருக்கிறது. இந்த தொடர்பிலே இருந்து விடுபட்ட ஆன்மா எப்படிப்பட்டது? இந்த தொடர்பிலே இருந்து விடுபட்ட ஆன்மா முதலில் ஞானத்தை இந்த உடம்பிலே இருந்து தெரிந்து கொண்டால்தான் இந்த மாயை கண்மம் ஆணவத்துக்கு வேறான ஒன்று என்பதாக தன்னை நிலை நிறுத்தும். அதற்கு பிறகு கலை என்பதாகிய ஒன்றிலே எழுப்பப்பட்ட வித்தையை, நான் செயல்பட்ட விஷயத்தை, இப்பொழுது அதன் மூலமாக நான் செயல்பட்டேன், இப்பொழுது எனக்கு அது இல்லை என்பதாக செயல்படாமல் இருக்கிறதா, நான் செயல்பட மாட்டேன் என்று இருக்கிறதா? புரியுதா? கலை என்பது செயலை இயக்கியது. எப்போ? முதல் பிறவியிலேயே. அடுத்த பிறவியில் அது தானாக இயங்கிக்கிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை. கலையின் மூலமாக நான் இயங்கினேன் என்ற ஒரு விஷயத்தில் அதனுடைய சார்பு நீங்கியவுடன் ஆன்மா தனக்கென ஒன்று ஒரு செயலும் இல்லாத ஒரு தன்மையில் இருக்கிறது என்று சொன்னால், செயலே இல்லாமல் இருக்கிறதா அல்லது கலை என்ற சார்பு இல்லாமல் இருக்கிறதா? கலையின் சார்பு இல்லாமல் அதே சமயத்தில் எப்படி இருக்கும்? ஏன்னா கலை தான் இயக்க இயங்கியது. இப்போ எப்படி இருக்கும்? தானே இயங்குகிற தன்மையை அதுவே மேற்கொள்ளுமா என்று கேட்டால், இயங்குகிற தன்மை இருக்கும், ஆனால் அது மேற்கொள்ளாது. அதுக்கு தான் நீயும் நின் செயல் ஒன்று இன்றி நிற்றலே தரிசனம். ஏன் அப்படி நாம் செயல் இல்லாமல் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, கலையின் சார்பில் இயங்கினேன் என்று தெரிந்து கொண்ட ஆன்மா, இயக்கம் என்பது எனக்கு உண்டு என்பதை தெரிந்து கொண்ட ஆன்மா, இந்த சார்பிலே இருந்து விலகும் பொழுது இன்னொரு சார்பாகிய இறைவனை சேரப்போகிறது அல்லது சேர்ந்தே இருக்கிறது. ஆனால் இங்கே இறைவன் நான் நீ என்னுடைய வேலையை எடுத்துக்கொள் என்பதாக அவன் அப்பொழுது ஆதிக்கம் செய்யவில்லை. கலை என்பது அப்படி ஆதிக்கம் செய்தது. நான் உன்னை அசைக்கிறேன், நீ அசை என்பதாக ஆதிக்கம் செய்ய வேண்டிய நிலை கலைக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் ஆணவத்திற்கு மேலும் இறைவனுடைய அருளால் அது அந்த வேலையை செய்தது. இவ்வளவு விஷயத்துக்கு பிறகு இதை ஏற்றுக்கணுங்கிறது நாம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இடர்பாடாக இருக்கு. சரியா? எப்படி ஏற்றுக்கிறது? இதை அதாவது கலை இயக்கியது, ஆன்மா
அதான் முதல்ல எப்படினா இது ஆணவத்தை பத்தி கூட இந்த விஷயம் மாயுருள் நீங்கி ஞானம் தானே காண்டல்னு ஞானத்துக்கு சொன்னார்ல அந்த இருள் நீக்கம் என்பதை நாம ஏதோ ஆணவ இருள் தனியாக நீக்குகிறது என்பது மாதிரி படிக்கல என்னுடைய செயல்பாட்டில் அது அப்புறம் பொருள் ஆராய்ச்சி வரும்போது தான் அது நீங்க இப்ப அதுக்கு தான் நீயும் நின் செயல் ஒன்று என்று நிற்றல ஆன்மாவை கல்லு மாதிரி சொல்லிட போறீங்கன்றதுக்கு தான் இவ்வளவு போய் நான் பொறுமையா பேசிட்டு வரேன் ஏன்னா ஒன்னு இறைவனோட சேர்த்துருவோம் இல்ல இந்த பக்கம் சேர்த்துருவோம் அது தனியா பேசும்போது நமக்கு பிரச்சனை வருது ஆனா தனியா அது எப்படி இருக்குங்கிறதுக்கு நேற்றுலாம் நம்ம பேசியாச்சு அது தனியா இல்லைங்கிறது ஆனா இப்ப தனியா சொல்ல போறோம் அதான் இப்ப பிரச்சனை ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தியில கொஞ்சம் ஆன்மாவை தனியா காட்ட வேண்டிய நிலவரம் சொல்ல அளவுலையாவது இருக்கு இப்போ அந்த சொல்ல அளவுல இருக்கிற விஷயத்த அது எப்படிங்கிறத விளங்கிக்கிறது தான் இப்ப பிரச்சனை பண்ணலாம் ஆணவத்தையே எப்படி பிரிஞ்சோம் கர்மாவை வைத்து மாயை வைத்து இந்த செயல்பாட்டில் ஆணவத்தை வெற்றி கொள்ளுவது எப்படி என்று மேலே வந்தோம் அதுல வெறும் ஆணவம் நீங்குச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை எப்படி என்னுடைய மயக்கம் தீர வேண்டும் என்பதற்காக இப்ப இருள் போனோம்னா என்ன பண்ணுவோம் இப்ப நல்ல இருட்டு வந்துட்டே இருக்கு இன்னும் இருட்டு வரல இப்ப நல்ல இருட்டுல இருக்கும்போது என்ன பண்ணுவோம் வெளிச்சம் ஏற்றுவோம் எதுக்கு ஏற்றுவோம் வெளிச்சம் ஏற்றுவோம்னா என்ன வெளிச்சம் ஏற்றுவீங்க நீங்க அதை கூட உதாரணத்தை எல்லா உதாரணத்தையும் கதைக்கிறீங்க இந்த உதாரணத்தையாவது ஒழுங்கா சொல்லுங்களேன் விளக்கு ஏற்றுவோம் இல்லை லைட்டாக போடுவோம் சொல்லுங்க விளக்கு ஏற்றுவீங்க இல்லை விளக்கில் என்ன தெரியும் அதோட ஒளி தெரியும் என் மூஞ்சி தெரிய வேணாமா கொஞ்சம் பெரிய விளக்கு ஏற்றுக்கலாம் அப்புறம் பெரிய விளக்கு ஒரு பத்து விளக்கு இந்த மாதிரி ஏற்றணும் இந்த இருட்டே போகணும்னா எந்த மாதிரி விளக்கு ஏற்றணும் சூரிய விளக்கு தான் ஏற்றணும் அந்த மாதிரி நான் சின்ன விளக்கை ஏற்றி 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 வெளியிலே இருந்து ஒளியே தேவையில்லாமல் என்னையே ஒளியாக மாற்றுகிற ஒரு தன்மை தான் இருளே என்னை வந்து அடையாத தன்மை இப்ப இருள் போச்சா இல்லையா வருதான்னு கேட்டா இருக்குது ஆனா அது என்ன பாதிக்காது ஏன்னா நான் ஒளியே புடிச்சாச்சு முடிஞ்சு போச்சா இதுக்கு இந்த ப்ராசஸ சொல்றதுக்கு ஒளி இருட்டுன்னா நல்லா இருக்கு ஆனா உங்க செயலா சொன்னா பிரச்சனையா இருக்கு செயலா சொன்னா என்னுடைய மயக்கத்துக்கான நான் பெற்ற ஞானம் என்பது உலகத்திலே வினைப்பட்டு பெற்ற ஞானம் வினைப்பட்டு பெற்ற ஞானம் மாயையினுடைய தயாரிப்பிலே வெற்றி பெற்றது இந்த மாயையை வினைக்கு ஏற்ற மாதிரியும் வினைக்கு மாயைக்கு ஏற்ற மாதிரி வினையையும் இணைத்து இணைத்து தந்து ஆணவத்திலே இருந்து வெற்றி பெற உதவியது மறைமுகமாக நின்று உதவியது கடவுள் அது இப்போ ஞானமாக நமக்கு பேசலை ஆனால் மாயையை நான் பயன்படுத்தி அந்த செயலை நன்றாக செய்து செய்து ஞானம் பெற்று ஆணவத்தை குறைத்தேன் என்பது தான் இருள் நீங்கி ஞானம் பெறுவது என்பது இங்கே வினையை பற்றி வருகிறது மாயையை பற்றி வருகிறது ஆனால் மாயையை பற்றியும் வினையை பற்றியும் முடிவாக பேசும் பொழுது மாயையினுடைய தொடக்கம் எது அராகம் கலை வித்தை அராகம் அதனால தான் மாயையை ஆசை தரும் ஐம்புலன் தருகிறது மயக்கமும் செய்வது என்பது போல பேசினோம் அதாவது ஆணவ சம்பந்தத்தில் இருந்த ஆன்மாவிற்கு கலை வித்தை அராகம் என்பதில் அராகம் ஆசையை தொடக்கியது இந்த ஆசையை இப்பொழுது நாம் போய் இவன் தன்மை கெட்டு என்பதிலே பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக செயல் ஒன்று இன்றி நிற்றலைத்தான் தனித்தன்மையாக பார்க்கிறோம் இந்த மூணுமே ஆணவ மல நீக்கம் என்ற பெரிய விஷயமாகவோ அல்லது கிரியா நீக்கம் என்ற பெரிய விஷயமாகவோ
அல்லது இச்சை நீக்கம் என்ற பெரிய விஷயமாகவோ பார்த்து இறைவனோடு சேர்தல் என்ற அனுபவமாக பார்க்க போவதற்கு முன்பாக ஆன்மாவின் தனித்தன்மையை விளக்குகிற ஒரு விஷயமாக ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்பதாக பேசப்படுகிறது. ஆமா, அதான் யா தனித்து இருக்கும். ஆனா அப்ப சிவா என்பது இல்லாம போயிடாது. எல்லாம் கரெக்டு தான். இந்த மந்திர விஷயம்லாம் நம்ம சொல்லுவோம், சிக்கல் அது இல்லை. ஒன்று இந்த பத்தில் இருக்கும், இல்லை இந்த பத்தில் தான் இருக்காது. ஒன்று நம பத்தில் இருக்கும், இல்லைன்னா சிவப்பத்தில் இருக்கும். இது ஆன்மாவினுடைய அந்த வளர்ச்சியில் கரெக்டு. ஆனால் இப்போ இந்த மாயையை நீங்கிய சுத்தின்னு ஒன்று பேசின பிறகு இதை பற்றி என்ன சொல்ல வர்றீங்க? இது உடனே இந்த பக்கம் போயிருதா? இதோட விஷயமா என்ன சொல்ல வர்றீங்கன்ற கேள்விக்கு தான் நடுவில் ஒரு பதில், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இணையாத இரும்பு துண்டை இணைய வைக்கிறதுக்கு ஒரு பட்ராசு வைக்கிறோம்ல, அந்த மாதிரி உப்புல அது இணைய வைக்கிறது, உப்பு போடுவாங்கள்ல சில ஸ்வீட் செய்யும்போது, அந்த மாதிரி இது வந்து ஒரு அந்த இணைப்பு ஞானம். இப்போ நீங்கள் வந்து அதில் இரும்பு தான் இணைஞ்சிருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு பொருளாக இருக்குது. அது எது? ஆன்மா. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வச்சுக்குவோம். ஆனால் இது ஒரு பொருளாக இருக்குது. இதை பற்றி இது ஒரு இந்த மாதிரிலாம் முன்னாடி ஆன்மா மாயை சேரும்போது இருந்தது. இப்போ இறைவனை சேர்றதுக்கு முன்னாடி அது இடைவெளி கிடையாது. ஆனால் ஒரு விஷயமா பேசணும் அப்படிங்கிறது தான் இப்போ வேற. அவங்களது விஷயமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த ஒன்றில் அஞ்ஞானம் இல்லையோ அது ஞானம். அப்போ எது பேசினாலும் அஞ்ஞானம் அவங்களுக்கு. அதெல்லாம் கிடையாது. அது சங்கர நல்லா நான் சொல்கிறத போய் நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. சங்கர ஞானம் என்னன்னா, அஞ்ஞானம் என்ற ஒன்றே தெரியாத நிலை. அதுவும் சரியா? அதில் எதிர்நிலையில் இன்னொரு ஞானமாக ஒரு விஷயம் வச்சாலே ஞானம் இல்லைன்னு ஆகிடும். அதுக்கு தான் ஒன்றும் தெரியாத நிலைங்கிறது. அதாவது ஒன்றும் தெரியாத நிலைன்னா கேவல ஞானம். அங்கே அஞ்ஞானம் என்பது கூட எதிரில் ஒரு விஷயம் ஞானமாகவே இருக்குது. அங்கே இன்னொன்றத்தை பற்றியே பேசக்கூடாது. அதுதான் வந்து அவங்க பேசின உயர்ந்த ஞானம்னு அவங்க பேசுனது. இப்போ நாம் அந்த இடத்துக்குலாம் போகல. அந்த இடத்த நாம் எப்படி பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக இப்போ நாம் வந்து அந்த மாதிரி ஒரு முழுமையை நாம் பெற்றவங்களாக சொல்லக்கூடாது. நம்மளை இது முழுமை இல்லை. இது சுத்தமாக கழுவி வைக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? சுத்தமாக கழுவி வைக்கிறதுனா என்ன? தட்டை தானே கழுவி வைக்கிறோம், அதில் அழுக்கை போட்டு தண்ணியை போடுறோம், அவ்வளோதானே. இந்த சுத்தமாக இருக்கிற தண்ணி காஞ்சால் மறுபடியும் அந்த தட்டு தான் இருக்குது. சுத்தமாக இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு விஷயமா நமக்கு தெரியல. சுத்தமாக இருக்குதுன்னு ஒன்று சுத்தமாக இருக்குதுங்கிறப்ப தண்ணி தண்ணி இருக்குது, தண்ணி காஞ்சால் தட்டு இருக்கு. இப்போ சுத்தமாக அசுத்தமாக அது சுத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. ஒரு அந்த மாதிரி என்ன பண்ணுறோன்னா, இந்த கலை இது ஒன்றும் இல்லை. எங்கே தெரியுதுன்னா, கலை நியதி அந்த கலை வித்தை அராகன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லை, அதில் தான் இது தெரியுது. இந்த கலை வித்தை அராகங்கிறது ஒரு விஷயமா இருக்குப்பா. அதுதான் உன்னோட அறிவு ஆசை செயலை எழுப்புச்சு. இது நல்லா படிக்கிறோம்ல, இந்த அறிவு ஆசை செயலை எழுப்புனதில் நமக்கு அறிவு தொடங்க ஆரம்பிச்சு. இந்த அறிவு தொடங்கினவுடனே என்ன நடந்ததுன்னா, இதெல்லாம் சடம்னு தொலைங்கிடுச்சு. தொடங்கின பிறகு வெளியே வந்துட்டீங்களா? இது மாயை பற்றி. ஆனால் ஆணவத்தை பற்றி தெரியும் போது தான் அதுவும் வினையும் மாயையும் எவ்வளவு பெரிய வரலாறையெல்லாம் நிகழ்த்தி இருக்கிறதுன்னு தெரியும். சரிதானே?
இந்த வரலாற்று சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நீக்கும் பொழுது அதனுடைய தனித்தன்மை தெரிய வருகிறது. அதனுடைய தனித்தன்மையை இப்பொழுது பேசுகிறோம். எது கடவுளுங்கிற ஒரு விஷயத்தை சேர்ந்து அனுபவிக்க போற விஷயமா பேசாம இவ்வளவு வரலாற்றுக்கு பிறகு ஆன்மாவின் தனித்தன்மை என்ன, அவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். ஆன்மாவின் தனித்தன்மையாக பார்க்கிற பொழுது இருள் என்கின்ற ஒன்றின் மயக்கமான விஷயம் இல்லாமல் ஞானமாக பார்க்கிறது. இந்த ஞானம் என்பது ஆன்மாவின் ஞானமா என்று கேட்டால், ஆன்மாவின் ஞானத்திற்கு மேலே ஒரு ஞானம் வந்த பொழுது ஆன்மாவின் ஞானம் எந்த அளவிற்கு வந்திருக்கிறது என்பதாக தெரிகிற ஒரு நிலை. இப்பொழுது எனக்கு ஒரு வைராகியத்தில் அல்லது தர்மத்தில் நான் காப்பாற்றப்பட்டேன் என்று சொன்னால் என்னுடைய ஞானம் என்னை காப்பாற்றியது என்று பொருள். ஆனால் நான் செய்த தர்மமும் நான் செய்த வைராகியமும் காப்பாற்றுவதற்கு துணையாக இருக்கின்றன. ஆனால் இதிலே இதை எல்லாவற்றையும் தாண்டி வந்த ஒரு ஞானம்தான் என்னை காப்பாற்றப்பட்டேன் என்பதாக உணர்த்திய ஞானம். இதுக்கு என்ன இடைவெளி? சொல்றது தான் மேலே சொல்ற மாதிரி இருக்கும், கீழே வரும்போது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ உங்களை வைராகியம் காப்பாத்திச்சுன்னு சொல்லுவீங்களா, தர்மம் காப்பாத்திச்சுன்னு சொல்லுவீங்களான்னு கேட்டால் அதுவும் வினையில தான் போய் நிற்கும். ஆனால் தர்மம் வைராகியம் இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கான களமாக இருந்து இதுக்கு மேலே இறைவனுடைய விஷயந்தான் என்னை காப்பாத்திருச்சுன்னு சொல்கிறப்ப தான் என்னுடைய ஞானத்தின் எல்லை தெரியும். இந்த ஞானத்தினுடைய எல்லை தான் ஆன்மாவின் இருள் நீங்கிய ஞான நிலை. அதுக்கு பிறகு கலை என்பதன் மூலமாக என்னுடைய செயலை எழுப்பினேனே எழுப்பினானே முதல் முதல்ல, அதன் சார்பில் நான் இயங்கினே, அது இல்லாமலும் என் இதுவரை நான் பார்த்தது இந்த மாதிரியெல்லாம் செயல் உடையவன் என்று விளங்கிற்று. கலையின் செயல் என்னை எழுப்பிய நிலை. நான் இது மாதிரியெல்லாம் செயல்பட்டேன், எனக்கு இது மாதிரியெல்லாம் செயல் உரிமை உண்டு, நான் என்னுடைய வைராகியம் என்கிற ஞானத்திற்கான செயல் இப்படிப்பட்டது. அது கலையோட செயல் கிடையாது, கலை பயன்படுத்துவதற்கு உதவி செய்தது. ஆனால் வைராகியம் பெறுவதற்குன்னு ஒரு செயல் இருக்குல்ல, வைராகியம் பெறுவதற்கு என்ன செயல்? வைராகியம் வரணும்னா என்ன ஒரு செயல்? நோய் வருது, நோயில் நான் ஒரு வைராகியம் பெறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோயே வைராகியம் ஆகுதா? இல்லை. இந்த வைராகியம் என்கிற ஞானத்தை நான் தக்க வைத்திருக்கிற ஒன்றுக்கு பெயர் செயல். புரியுதா? நோய்க்கு அப்புறம் ஒரு வைராகியம் வரும். இந்த வைராகியத்தை தொடர்ந்து நான் தக்க வைத்திருப்பதற்கு பெயர் செயல். நான் இந்த முடிவு தான் ஞானம். முடிவுக்கும் செயலுக்குமான இணைப்பு தான் இந்த முடிவு தெரிந்து கொள்வது ஞானம்னு முதல்ல வச்சார். ஆனால் முதல்ல எப்படி சொன்னாங்க, செயல் தான் முதல்ல வச்சாங்க. இப்போ நாம் முடிவு எடுக்கும்போது எது முன்னாடி இருக்குதுன்னா ஞானம்தான் முன்னாடி இருக்கு. இப்போ ஞானம் முன்னாடி இருக்கும்போது அதற்கு உதவி செய்த செயல் நம்முடைய செயல் இல்லை என்பதாக தெரிந்து கொண்டு இறைவன் செயல்தான் என்ற எல்லையை நிறுத்தி நான் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை என்பதாக நிற்கிற ஒரு இடைவெளிதான் தன் செயல் ஒன்று இன்றி நிற்ற. முடிஞ்சுதா? இதுக்கப்புறம் ஆசை. இந்த ஆசை என்ன பண்ணனா, ஒன்று ஒன்றுக்கா போய் கெட வச்சுது. இப்போ அந்த ஆசையை நான் எழுப்பாமல் அதை கெடுக்கிறவன் தான் இப்போ நான். என்னை கெடுத்த ஆசையை கெடுப்பது, என்னை கெடுத்த ஆசையை கெடுப்பது என்று சொன்னால் நான் ஆசைப்படுகிறேன் என்ற விஷயத்தை நிறுத்துவது. அதுதான் இந்த இடத்துல ஆன்மாவாகவே செய்கிற ஒரு நிலை. அதுதான் போ இவன் தன்மை கெட்டு.
அந்த தன்மை கெடுதல் அப்படின்னு ஏன் அதை விவரமாக சொன்னார் அப்படின்னா, இந்த அவங்க என்ன பண்ணாங்க, இது வரைக்கும் ஆன்மாவை வந்து யாரும் இவன் கெட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதுனாங்க. யார்? மத்த ஆசிரியர்கள்லாம். ஆன்மா கெட்டு போகிறதுனா ஆன்மா அழிஞ்சு போகுதா? ஆன்மா என்றைக்கும் அழியாது. சரி, கெடுதல் என்று சொன்னால் ஆன்மாவினுடைய ஆசை என்கிற விஷயமே எப்படி கெடுகிறது என்பது தான் இப்போ இதில் விஷயம். ஏன்னா ஞான விஷயத்தில் பிரச்சனை இல்லை, செயல் விஷயத்தில் பிரச்சனை இல்லை, ஆசை விஷயத்தில் மட்டும் இந்த மாதிரி ஏன் வந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை முன்வைக்கிறார்? ஆசைங்கிற விஷயத்தில் பெரிய விஷயமாக பேசுகிறார். போய் இவன் தன்மை கெட்டு பொருளில் போய் அங்கு தோன்றாதாயில்லை. அதில் ஒரு விஷயம் என்ன வைக்கிறார்னா, விடையும் அதில் வச்சிடறார். மற்றதை விடவும் இதில் முக்கியமானது, பொருளில் போய் தோன்றாதாய் விடில். அப்போ அது என்ன ஆச்சு, கெட்டு போனது என்பது அழிந்தது இல்லைன்னு சொல்லிட்டார். கெட்டு போவது என்பது அழிவது இல்லை. ஏன் என்றால் மறுபடியும் பொருளில் போகிற தன்மை உண்டு. இந்த வரியை வச்சு தான் நீங்கள் இந்த வினைப்பிறவியில் ஞானம் பெற்றாலும் மறுபடியும் பிறவிக்காக உங்களை ஆக்கப் போகிறான் அப்படிங்கிற மிகப்பெரிய குறிப்புக்கான அல்லது மிகப்பெரிய வரலாறு இதுக்குள்ளே தொக்குது. அது என்ன வரலாறுன்னு கேட்டால், அதுதான் ஒழிவிலொடுக்கம் போன்ற நூல் வருவதற்கான வரலாறு. இந்த வரி தான் ஒழிவிலொடுக்கத்தில் வர்ற கழற்றி. நான் சொல்லுவேன்ல அடிக்கடி கழற்றி, கழற்றினா என்ன அப்படின்னா, எப்படி எப்படி எல்லாத்தையும் நீக்கிறது இல்லை, அது அதுவும் கிடையாது. அது சொல்கிற பாருங்க, அதான் துகளறு போதத்திலையும் அது வருது, ஒழிவில் ஒடுக்கத்திலையும் வருதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம் சொன்னான்னா, லட்டு, ஜாங்கிரி, அப்புறம் என்ன மைசூர் பாக்கு, அப்புறம் என்ன குலாப் ஜாம், அப்புறம் இன்னும் எத்தனை ஸ்வீட்டுக்கு பேர் தெரியும் உங்களுக்கு? எல்லாம் தெரியுது இல்லை. இப்போ புதுசாக நான் ஒரு ஸ்வீட் பண்ண கொடுக்குறேன், நீங்கள் பார்த்த எதுவும் இல்லை, அது என்னன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்வீட்டு இல்லை, நான் புதுசாக தர்றேன், அதை என்னன்னு சொல்லுவீங்கன்னு கேட்பேன். அப்போ இனிப்புன்னு சொல்லாமல் அது பேரால் சொல்லணும்னா இது எல்லாத்தையும் அழிக்கணும். முதல்ல நான் கொடுத்தது இனிப்பு, நீங்கள் சாப்பிட்டதே இனிப்பு இல்லை. முதல்ல நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் நோயின் பேர். நான் சொல்றது, நான் கொடுக்கிற ஒன்றை எந்த சார்பும் இல்லாமல் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நான் சாப்பிட்ட சாப்பாடு, நான் முட்டை, அதாவது எதெல்லாம் நான் அனுபவிச்சேனோ அந்த சார்பில் தான் ஒன்று ஒன்றா மேலே வந்திருக்கிறேன். வினை சார்பில் தான் ஆணவத்தை போயிட்டுருக்கிறேன், ஆணவ சார்பில் தான் வினை வந்தது. ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் தரமட்டமாக்குற இடம் அராகம். இந்த அராகத்தை கழற்ற, அந்த அராகத்தின் இத்தனை தாக்கங்களையும் நீக்க வேண்டும் என்றால் புதியதாக ஒன்றை தருகிறேன் என்பதை பெறுவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். அப்படி தயாராக்குற இடம்தான் போய் இவன் தன்மை கெடுப்பதும் போய் பொருளில் போக வைப்பதுமான விஷயம். இவன் தன்மையை கெடுத்து இன்னொன்றை புதியதாக தருவதற்கான விஷயம், கெடுத்த பிறகும் புதியதாக பெறுகிற போதும் இவனுடைய ஆசை என்பது வராது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அராகத்தை தனித்துவமாக காண்பது தான் இந்த சுத்தி. சரி தானே? இப்போ இது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாரு, நான் சொல்கிற நினைக்காதீங்கப்பா, அருள் நூலின் விதித்தவாறேன்னு சொன்னார். ஏன்னா இதுக்கு பிறகு இந்த இதில் இந்த இந்த விஷய விளக்கமாக இன்னும் சில நூல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும், இல்லை ஏற்கனவே நூல் இருக்குது இனிமேல் நூல் வரும் அப்படிங்கிற குறிப்பும் அதிலே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை வச்சு தான் துகளறு போதம், மொழிவில் ஒடுக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் விரிவாக இந்த இடத்திலிருந்து தொடங்குகின்றன. அதாவது மற்றதையும் சேர்த்து சொல்லுவாங்க, ஆனால் இந்த இடம் இன்னும் விரிவாக எப்படி இந்த தன்மை கெட்டு ச
சரியை கிழற்றி கிரியை கழற்றி யோக கழற்றி ஞான கழற்றி சரியையில் சரியை கழற்றி கிரியையில் கிரியை கழற்றி கிரியையில் யோக இந்த மாதிரி பதினாறு நான் பதினாறு கழற்றி பேசுவாங்க. ஆமாம், இதெல்லாம் விரிவான விஷயங்கள். அப்போ அதுக்கு மூலமானது தான் என்னுடைய ஆசை என்கிற தன்மையை நான் தெரிந்து கொள்ளுவது என்பதே அந்த ஆசையை நான் ஏற்படுத்தாமல் இருக்கிற நிலைமை. இது ஆசை இல்லாத நிலைமை என்று சொல்லலாமா, அல்லது ஆசை என்பதை நாம் வந்து அழித்துவிட்ட நிலை என்று சொல்லலாமா என்று கேட்டால், அராகம் என்பது சுத்திப்படுகிற நிலை. சுத்திப்படுவது என்பது இதுவரை இருந்த தாக்கங்களை எல்லாம் முற்றாக கெட வைப்பது. இதுதான் அதனுடைய எல்லை. இதுதான் நீத்தார் பெருமை. நீத்தார்னு நாம் திருக்குறளில் சொல்கிறார்ல, அங்கே ஒருத்தர் உரை எழுதினார் நீத்து போனவங்க அப்படி கிடையாது. அது நீத்தார்னு சொன்னால் ஆமாம் அப்படி சொல்கிறார் தேமொழியார் எழுதினார். ஆமாம், உங்களுக்குலாம் சில தெரிஞ்சிருக்கோம் அந்த தேமொழியார் அப்படி ஒருத்தர் உரை எழுதினார் அந்த திருக்குறளை வச்சுட்டு. அது இருக்குது, இன்னும் அவருக்கு ஒரு பெரிய குரூப் இருக்குது. அவங்க இப்போ தொடர்ந்து நடத்தினாங்க அதில், ஆனால் புத்தகத்தில் எழுதியிருக்காரு நீத்தாருக்கு இப்படி ஒரு விளக்கம். ஏன்னா அவர் எப்படி அப்படின்னா கெட்டு போனவங்கன்னு வருது இல்லை. இப்போ மாவு நீத்து போச்சுன்னா என்ன அர்த்தம் கெட்டு, அதை ஒரு உதாரணமாக காட்டுற மாதிரி காட்டுவார். நாம் என்ன சொல்கிறோன்னா பயன்படாத நிலைமை இல்லை, புதியதாக அனுபவிப்பதற்கான ஒரு மாற்றம். அதுதான் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இப்படி ஆன்மாவின் தனித்தன்மையை விளங்கி கொள்ளுகிற விதமாக ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்பதை மாயை மலம் ஆணவ மலம் கண்மமலத்தினுடைய நீக்கத்தில் இருக்கிற ஒரு இறை அனுபவத்திற்கு தயாரான ஆன்மாவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நாளை நாம் அடுத்த சிவரூபம் தொடங்கி சிந்திக்கலாம் என்பதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.